warahmatullahi taala wabarakatuh. Alhamdulillah. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayh wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا واتقوا الله إن الله شديد العقاب صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த மாநாட்டின் சங்கமிகு தலைவர் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றிய பேரறிஞர் பெருமக்களே, முன்னணி வகிக்கக்கூடிய முக்கியஸ்தர்களே, கூட்டத்திற்கு வருகை நிற்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தாய்மார்களே, சகோதரிகளே, மீண்டும் ஒரு முறை மேலப்பாளையத்தில் வந்து உங்களை எல்லாம் சந்திக்க வைத்த அல்லாஹ்விற்கு நான் பெரிதும் கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நேரம் மிகவும் சுருக்கமாக இருக்கிறது, அதனால் நீண்ட நெடிய முன்னுரைகள் இல்லாமல் அசல் விஷயத்திற்கு நான் வருவதற்கு ஆசைப்படுகிறேன். அருமை சகோதரர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றினார்கள் பேரறிஞர் பெருமகன் ஹசரத் ஹாமித் பக்ரி அவர்கள். அல்ஹம்துலில்லாஹ் பல விஷயங்களை அவர் உங்களுக்கு எடுத்து சொன்னார்கள். நான் கூட அவர்கள் அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அப்போது இருந்த எப்போதும் இருக்கக்கூடிய பிஜே அவர்கள் தம்முடைய திருக்குர்ஆன் என்ற தமது திருக்குர்ஆனுடைய விரிவுரையில் நன்றி சொல்லும் பொழுதும் கூட மரியாதைக்குள்ளே ஹாமிது பக்ரி அவர்களுக்கு தான் முதலாவதாக நன்றி தெரிவித்து அதற்கு பிறகு பல ஆளுங்களுடைய பெயரை எடுத்துக் கொண்டிருக்கிறார். அதிலிருந்தே தெரிகிறது அவர் நம்பர் டூவாகத்தான் அங்கேயும் இருந்தார். நம்பர் ஒன்னாக அவர் இருந்தவர் இருக்கிறார், இருக்கவும் செய்வார். எப்படி இருப்பாரோ அல்லாஹ்வுக்கே வெளிச்சம். ஆனால் அவருக்கு அடுத்த ஸ்தானத்தில் ஒரு உயர்ந்த உச்ச ஸ்தானத்திலே அல்லாஹ் அவர்களை அங்கேயும் வைத்தான். ஆனால் அவர்களுக்குள்ள அவர்கள் யார் செய்த துவாவோ அல்லது அவர் எந்த காரியம் நற்காரியம் செய்தாரோ அல்லாஹுடைய கபூலான காரணத்தினால் அவர் வெளியே வந்து விட்டார். வெளியே வந்து பல இடங்களிலே தன்னுடைய உரைகளை நான் கூட சொல்லுவது உண்டு. வஹ்ஷி இப்னு ஹர்ப் ஹம்சாவை ஷஹீதாக்கியதற்கு பிறகு வேறொரு மாபெரும் முசைலமாவை போட்டு தள்ளியதை போன்று அவரை வைத்து ஒரு பெரும் காரியங்களை போட்டு தள்ளுவதற்கு தப்பாக்கு எடுத்துக்கிறாதீங்க. விஷயங்களை வெளிப்படுத்தி மக்கள் மத்தியிலே அவருடைய குட்டுக்களை வெளிப்படுத்தும் விதமாக அவர்கள் பயன்பட வேண்டும் என்பதை பல கூட்டங்களில் நான் சொல்லியும் இருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் இப்படி பல பேர்கள் பிரிந்து வருகிறார்கள் வெளியே சத்தம் இல்லாமல் தெரியாமல். இப்ப சமீபத்திலே அப்பாஸ் அலி என்ற சகோதரரும் அவர் பிரிந்து வந்திருக்கிறார் என்ற செய்தி அதரத் அவர்களும் குறிப்பிட்டார்கள். நானும் பல செய்திகள் மூலமாக பார்த்தேன். அருமை சகோதரர்களே,
பிரிந்து வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் தான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் அவர்களை காப்பாற்றியிருக்கிறான் என்பது பொருள். எனக்கு தெரிந்த தகவல் படி அந்த கூட்டத்திலே ஏராளமான இருக்கக்கூடிய அறிஞர்களில் பலரும் வெம்பி போயிருக்கிறார்கள், வெதும்பி போயிருக்கிறார்கள், உள்ளே இருப்பதா வெளியே போவதா என்று. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் வெளியே போனால் என்ன நடக்கும் என்று. ஹமீது பக்ரி ஹஜ்ரத்தை சந்திப்பதை போன்ற பல மிரட்டல்கள். அது மட்டுமல்ல, சமீப காலத்தில் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்களே வெளியே போறவங்களை பத்தி ரெண்டு குற்றச்சாட்டு. ஒன்னும் பொம்பளையா இருக்கும், அதாவது பொருளாதாரமா இருக்கும், ரெண்டையும் தூக்கி போட்டுதான் குற்றச்சாட்டு செய்வாங்க. இப்ப ஏராளமான பேரை உள்ள பயந்துகிட்டு கிடக்குறாங்க, வெளியே போனா நம்ம பேர்ல என்ன சொல்லுவானுங்களோ, நம்ம மேல எந்த மாதிரி குற்றச்சாட்டு வருமோ. இது உண்மையா? சமீபத்தில் கூட வாட்ஸ்அப்ல ஒருத்தர் இப்ராஹிம் சொல்லி நினைக்கிறேன், வேலூரை சேர்ந்தவர், அவர் இதே மாதிரி வெளியேற்ற உடனே அவர் மேல பலவிதமான பெண்கள் மீது சொல்ல பெண்களுடைய தொடர்புடைய குற்றச்சாட்டுகள் இது போன்ற. அவர் உண்மையா பொய்யா எனக்கு தெரியாது, அங்கே நடக்கக்கூடிய செய்திகள் நமக்கு புரியாது. ஆனால் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை எல்லாம் பார்த்தால், வெளியே வந்தவுடனே ஒன்னு ஒரு சன்மானம் வாங்கினாரு, அவர் பொருளாதாரத்தை சுருட்டினாரு, அவர் தாம்பேர்ல பள்ளியை எழுதிக்கிட்டாரு, சொத்து சேதத்தை வளைச்சு போட்டுக்கிட்டாரு, இப்படி குற்றச்சாட்டா இருக்கும். அல்லது அங்கே பஸ்ல பயணம் பட்டுச்சு, சேர்ந்து ஜத போட்டு போனாங்க, இன்ன இடத்துல இருந்தாங்க, அன்ன இடத்துல பேசினாங்க, என்ன பேரெல்லாம் சொல்ல முடியும், வேண்டாம்னு நான் நிறுத்தி வச்சிருக்கிறேன். இப்படி பொம்பளைகள் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு, இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பயந்துகிட்டு தான் ஏராளமான பேர் உள்ளடங்கி இன்னமும் இருக்கிறாங்கிறதாக எனக்கு கிடைச்ச செய்தி தெரியும் சோதரே. நான் எப்பவுமே பொதுவா ஒரு சமயத்தில் சில இடங்கள்ல ஒரு கதையை சொல்லியிருக்கிறேன், அந்த கதையை இங்கேயும் சொன்னா பொருத்தமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சில பேர் மாட்டிக்கிடுவான், நல்ல ஆளா இருப்பான், மோசமான இடத்துல மாட்டிக்கிடுவான், வெளியே வரவும் முடியாது உள்ள இருக்கவும் முடியாத நிலைமையில அந்த மாதிரி ரொம்பவும் தன்னை தானே தாழ்த்திக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில ஒரு கதையை சொல்றது உண்டு. ஒரு அரசன் இருந்தானா, முட்டாள்கள்ல மகா முட்டாள். அவன் வந்து மிகவும் தனக்கு கீழே ஒரு அறிவாளியான மந்திரி இருந்தானா. பொதுவாகவே அப்படித்தான் இருக்கும், அரசன் முட்டாளா இருப்பான், அறிவாளி மந்திரியா இருப்பான். அதனாலதான் அரபியில அந்த மந்திரிக்கு கூட வசீர்னு சொல்லுவாங்க. வசீர்னாலே சுமை தாங்கின்னு அர்த்தம், விசிறை தூக்குபவன், சுமையை தாங்குறவன். அரசனுக்கு வர்ற தொல்லையெல்லாம் அவன் தான் தாங்கி ஆகணும், அவனுக்கு வர்றதெல்லாம் இவன் தான் அடி தொடடி பேசி ஆகணும், இப்படி இருக்கிறதா. அப்போ ஒரு அரசனுக்கு ரொம்ப அறிவாளியான மந்திரி இருந்தானா. அரசன் முட்டாளா இருந்ததுனால திடீர்னு அவனுக்கு என்ன வந்துச்சான், நம்ம ஒரு அறிவாளிங்கிறத நிரூபிக்கணும், அல்லது அறிவாளியா இருக்கிற மந்திரியை மடக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டு மந்திரியை கூப்பிட்டானா. கூப்பிட்டு சொன்னானா, இந்தப்பா நீ எனக்கு ஒரு விடுகதை போடணும். என்ன மாதிரி விடுகதைனா, நான் பதில் சொல்ற மாதிரி இருக்கணும், அரசன் நிபந்தனை வச்சிருக்கிறான். விடுகதை நீ சொல்லணும், ஏன்ட்ட கேட்கணும், நான் அதுக்கு பதில் சொல்ல முடியணும். நான் பதில் சொல்ல முடியாத மாதிரி நீ விடுகதை போட்டனா உன் தலையை சீவிடு வேண்டாம். இப்ப அரசன் சொன்னதுக்கு மந்திரி பரிதாபம், என்ன செய்யணும், என்ன விடுகதை போட்டாலும் அரசன் பதில் சொல்லி ஆகணும். பதில் சொல்லாத மாதிரி விடுகதை பெருசா இருந்துச்சு, மூடலா இருந்துச்சு அப்படின்னா தலை மந்திரி தலை போகும். இப்படி ஒரு சேலஞ்ச் வட்ட உடனே இப்ப சொல்லியும் ஆகணும், சொல்லாம இருக்க முடியாது, அதே நேரத்தில் அரசன் அதை சொல்லி ஆகணும், விடை சொல்ற மாதிரி சொல்லணுமே அப்படின்னு சிந்திச்சு சிந்திச்சு என்ன மாதிரி விடுகதையை போடுறது, இவன் மண்டையில எது ஏறும் எது ஏறாது அப்படின்னு அவன் மண்டைய மூளைய பிழைஞ்சு பிழைஞ்சு பார்த்து யோசிச்சானாம் மந்திரியா இருக்கிறதுனால. அந்த நேரத்தில் பார்த்து ராஜா உட்கார்ந்துருக்கும், ராஜாவுக்கும் மந்திரிக்கும் இடையில ஒரு சின்ன பூனை அப்படியே வளம் வந்துச்சான், காலை சுத்தி சுத்தி வந்துச்சான், மியா மியா மியான் கத்திக்கிட்டே சுத்துச்சான். அப்ப மந்திரியா இருந்தவன் உடனே அறிவாளி அல்லவா, அதையும் விடுகதை ஆக்கினானா. விடுகதை ஆக்கி சொன்னானா, மியா மியான்னு கத்துது, காலை காலை சுத்துது, அது என்னான்னு கேட்டானா. நல்லா விளங்குதா, விடுகதை விளங்கலையா? அரசனுக்கு போட்ட விடுகதை, மியா மியான்னு கத்துது, அங்கேதான் கத்திக்கிட்டு இருக்கிற பூனை, காலை காலை சுத்துது, காலை கீழே சுத்திக்கிட்டே வளம் வருது, அது என்னன்னு கேட்டவன அரசன் மகுடத்தை கழட்டி வச்சுட்டு இப்படி யோசிச்சானா, இப்படி யோசிச்சானா. அவன் யோசிக்க யோசிக்க மந்திரிக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. இவன் சனியை விட சொல்லாட்டி தலை ஏந்தலைனடா போகும்,
அவன் மந்திரி அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கும்போது விடுகதியை காட்டி கண்ணாலையும் சமிக்க காட்டுறானா, இப்படி முன்னால பூனையை பார்த்து மியா மியான்னு கத்துது, இப்படி காட்டுறான், கால கால சுத்துது, காட்டி தொலைறான். இந்த மகாமூடனுக்கு அது வழங்கலை. அவன் எங்கேயோ வானத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான், இதுக்கு என்னடா விடை இருக்கும்ட்டு. கடைசியில யோசிச்சு 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 அவன் சொன்னானா, கோழின்னு. எங்க கோழி எங்கேயாவது மியாமியான்னு கத்துமா? ஆனா விடை சொல்லணுமா? அரசனுடைய மரியாதை போயிடக்கூடாதுல்ல. கெத்தா இருந்து யோசிச்சு கோழின்னு. மந்திரி தப்புனா என்ன ஆகும்? தலை போகும். மந்திரி ரொம்ப விவேகமான சொன்னானா, இல்ல இல்ல இந்த கதை எப்படியோ முதைய தெரிஞ்சு வச்சிருந்திருக்கீங்க, முதவே எங்கேயே தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனாலதான் விடைய சரியா சொல்லிட்டீங்க. இல்ல இல்ல நான் தான் மண்ட மூளைய பிணைஞ்சு புழிஞ்சு இப்ப உங்களுக்கு பதில சொல்லிருக்கிறேன். ரொம்ப கரெக்டான பதில், ரொம்ப கரெக்டான பதில். தாளம் போட்டு மந்திரி உள்ள இருந்தானா, தலை ஓகாம இருக்கிறதுக்காக வேண்டி. இன்னைக்கு அந்த நிலைதான் அந்த மந்திரிமாருடைய நிலைமை தான் இருக்கக்கூடிய சில ஆளுங்களுடைய நிலைமை. உள்ளேயே இருந்தாகணும், அண்ணன் எதை சொன்னாலும் ஆமா ஆமான்னு சொல்லி ஆகணும். எங்கேயாவது அதுல எனக்கு கருத்து வேறுபாடு இருக்குதுன்னு அவனா சொன்னானா, அப்பா சொல்லி கதை தான். எனக்கு கருத்து வேறுபாடு இருக்குது, இந்த ஹதீச செயல்படுத்த முடியும் முரண்பாடு இல்லாம, இதுதான் இருந்தாலும் வெளியே சொன்ன காரணம், உள்காரணம் எல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஹதீச வந்து சூனியத்தை பற்றி சொல்லியிருக்கக்கூடிய ஹதீச குரான் ஆயத்திற்கு முரண்படாத முடியா விளங்க முடியும்னு சொன்ன உடனே எல்லாருமே, தலைவர் இப்படி சொல்லியிருக்க, நம்ம அரசர் இப்படி சொல்லியிருக்க, நீ மாற்று கருத்தா சொல்ற, அல்லாஹு அக்பர், தூக்கி வெளியே வீசிட்டாரு. வெளியே வீசினாரோ அவர் வெளியே வந்தாரோ அது தெரியாது. ஆனா சொன்ன காரணம், காரணங்கள்ல ஒரு முக்கிய காரணம், நம்முடைய தலைமைக்கு முரணான கொள்கை வைத்திருந்தார் தலைமை. அப்ப என்னன்னா, அண்ணன் சொல்லிட்டா சரணாகதி, சரணம் 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 ஆயிடும். அப்படித்தான் அங்க இருக்க முடியும். எவனாவது மாத்து கருத்து சொன்னானாக்கா, அப்பா சொல்லி கதை தான். எங்க இமாம் அபு ஹனீஃபா எங்கேயாவது இப்படி செஞ்சிருக்காங்களா? எங்க இமாம் ஷாஃபி எங்கேயாவது இப்படி செஞ்சிருக்காங்களா? ஆஹா, அபி யூசுப் எனக்கு மாற்றமான கருத்தியா சொல்லிட்ட, வெளியே போ. முஹம்மதே, நீ மாற்றமான கருத்தா சொல்லிட்ட, போயிரு அப்புறம். ஜுபரே, வெளியே போ. ஹசன் இப்னு ஜியாதே, வெளியே போ. அப்துல்லா இப்னு முபாரக்கே, வெளியே போ. எங்கேயாவது சொல்லியிருப்பாங்களா? நூற்று கணக்கான இல்ல ஆயிரக்கணக்கான மசலாக்கள்ல கருத்து வேறுபாடு இருந்துச்சு. தன்னுடைய கருத்துக்களை பதிஞ்சாங்க, அப்பவும் அங்கீகரிச்சாங்க. அவங்க ஹனபியா இருந்தாங்க, இவங்க ஷாஃபியா இருந்தாங்க. இங்க தௌஹீத் ஜமாத்துல அப்படி இல்ல. டிஎன்டிஜில யாரு சொன்னானோ அண்ணன் சொல்றாருன்னா அடுத்தவங்க வழிமொழியும், அவர் முன்மொழிஞ்சா வழிமொழியும். இந்த கதையில தான் இப்ப அந்த இயக்கங்கள்ல நடந்துகிட்டு இருக்க சகோதரர்களே. அதுலயும் எதிர கருத்துக்களை கருத்துக்களால கொள்றதுக்கு உண்டான சந்தர்ப்பம் இல்லை அவங்களுக்கு, அந்த தைரியமும் இல்லை. விவாதம் விவாதம் சொன்னாங்க, நம்ம ஓடுறோமா அவங்க ஓடுறோமா, சைபுத்தி ரஷாதி தான் ஓடிக்கிட்டே இருக்கிறான்னு 25 வருஷமா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில ஒரு இடத்துல சிக்கினாங்க, பேசினதுக்கு பிறகு ஆளே வரமாட்டேங்கிறாங்க. 3 சப்ஜெக்ட்ல ஒரு சப்ஜெக்ட் தான் பேசியிருக்கிறோம் 3 நாளா. மிற்ற சப்ஜெக்ட்லாம் இருக்குது, நம்மளும் மேடை மேடைக்கெல்லாம் கூப்பிட்டு பார்த்தோம், எங்கேயும் வந்த மாதிரி தெரியல. அவங்க இதுக்கு முந்தியெல்லாம் சொல்லியிருந்தா எங்களுக்கு எத்தனை மெயில், எத்தனை ஆட்கள் ரெஜிஸ்டர் தபால் மதரசாவை தேடி வந்த காலம்லாம் இருந்துச்சு. விவாதத்துக்கு பிறகு ஒளிஞ்சே போனாங்க, யாருமே வர்றதில்ல. இப்ப என்னன்னு சொன்னா, விவாதத்துக்கு கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்துட்டு கடைசியில எங்களை கோர்ட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. எங்க மேலையும் சிக்கந்தர் ஹாஜியார் அவங்க மேலையும் வழக்கு போட்டு, எங்க அண்ணனை திட்டிட்டீங்க, அவனை கேணையன்ட்டீங்க, கிறுக்கன்ட்டீங்க, வேற நீங்க என்னமோ மாமாண்டு சொன்னதுக்காக வேண்டி. உங்க ஊர்ல தான் ஒரு ஆள் என்ன மாமாண்டான், ரஷாதி மாமான்னு சொன்னான். நான் அந்த மாமான்னு சொன்னதுக்கு தான் விளக்கம் கேட்டேன். எதுக்குடா என்னைய மாமாங்கிற, உன் பொண்டாட்டிக்கு தாப்பேங்கிற நிலையில வச்சியா? அது எந்த பொண்டாட்டிக்குடா என்னை தாப்பனாக்குற? நான் அதையும் கேட்டேன், விளக்கம் கேட்டது தப்பா? என்னை மாமான்னு சொன்னா நான் இல்ல கேஸ் போட்டிருக்கணும். ஏண்டா என் தாடி தலப்ப பார்த்தா நான் மாமா தொழில் செய்யறவமானா இருக்கேன். இப்ப நீ அந்த மாமா இல்லண்டா எந்த மாமான்றா என்னை சொன்ன? கேட்டதுக்கு என் மாப்பிள்ள பதில் சொல்ல காணும், ஆளையே காணாம். இந்த அப்துல் ரஹ்மா விருதோசி இன்னைக்கு அவங்க சார்பாக உனக்கு வழக்கு போட்டிருக்கிறாங்க. எங்க மாமான்னு சொன்னது என்ன விளக்கம் கேட்டீங்க, எந்த மனைவிக்குன்னு கேட்டு போட்டீங்க, இது என்னோட அசிங்கம், உனக்கு அத்தனை மனைவி இல்லையா, இல்ல அப்படிப்பட்ட மனைவி இல்லையா, இதைத்தானே உள்ளதுதானே கேட்டேன். ஆனா இன்னைக்கு கோர்ட்ல வழக்குன்னு வந்திருக்கிறாங்க. வரட்டும், அல்லாஹ்வுடைய நாட்டம், என்ன நடக்குமோ அது நடந்துக்கிறோம், பாத்துக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அருமை சகோதரர்களே, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு
ஹதீஸை மறுப்பவர்கள் மார்க்கத்தை விட்டு வெளியேறியவர்களே என்ற தலைப்பு. இப்ப ஹதீஸ்களை மறுத்துக்கிட்டு இருக்கிறது, சுத்தமா சொல்றேன், டிஎன்டிஜியுடைய தலைமையை சார்ந்திருக்கக்கூடியவர்கள். தொண்டர்களும் உடன்படுவார்களே ஆனால் அவர்களும் இந்திய அணியிலே சார்ந்தவர்களாகத்தான் ஆவார்கள். வெம்பி வெதும்பி போய் முடியாபட்சமாக வெளியே இருக்கிறார்கள், தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் இதில் சேரமாட்டார்கள். யார் மனதோடு அவர்களுக்கு ஒத்துப்போகிறார்களோ அந்த நிலையில் இருப்பார்களே ஆனால் இன்று ஹதீசுகளை ஒன்றல்ல, இரண்டல்ல, மூன்றல்ல, நாலொரு பொழுதும் நாலொரு வண்ணமும் பொழுதொரும் மேனியுமாக அன்றாட பல ஹதீசுகளை மறுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் சொல்லுவார்கள், இவர்களெல்லாம் புகாரி முஸ்லிமை விட்டுவிட்டு பலவீனமான ஹதீஸை பிடித்து தொங்கிக் கொண்டிருப்பவர்கள் என்று எங்களுக்கு சொன்னாங்க. நாங்க கூட கேட்டோம், புகாரி முஸ்லிமை கொண்டு அப்பா ஏப்பா ஈமான் கொண்டிருக்கேன். இன்னைக்கு நேர் நிலைமை மாதிரி எனக்கு முன்னால ஹாமித் அதிரத்தவங்க எடுத்து சொன்னாங்க, ஹாமித் பக்ரி அதிரத்தவங்க புகாரியை எந்த நிலையில கொண்டாந்து நிப்பாட்டிட்டாங்கன்னு சொல்லி. புகாரிக்கு எதுவும் தெரியாது, அவர் சிறுக்கில் தான் கிடந்தாரு, அவருக்கே தெரியாம மனுஷன் கிடைச்சிருக்கிறார், நமக்கு கிடைச்ச விளக்கு அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கல அப்படிங்கிற விதமாக ஒவ்வொரு நாளும் புகாரி முஸ்லிம் போன்ற அஸஹுல் குதுபி பாத கிதாபில்லா சஹீஹுல் புகாரி என்ற அல்லாஹுடைய திருவேதமாகிய குர்ஆனுக்கு அடுத்து மிகவும் உன்னதமானதும் கௌரவமானதும் சரியானதும் செம்மையானதும் புகாரி என்று சொல்லப்பட்ட இந்த இஸ்லாமிய உலகில் அதற்கு நேர் மாற்றமாக புகாரிக்கு ஒன்னும் தெரியல, அவர் முனாஃபிக்கு மாதிரி இருந்தாரு, உன்னையும் விளங்காம எழுதி வச்சுட்டாரு, இன்னும் என்னென்ன அடைமொழிகள் கொடுத்தார்களோ ஹாமித் பக்ரி ஹஜ்ரத் உங்களுக்கு முன்னால எடுத்து வச்சாங்க. சகோதரர்களே, அப்ப நம்முடைய மார்க்கம் என்ன சொல்லுது? யாரும் உண்மையான மூமின் இஸ்லாமிய வட்டத்தில் இருக்கக்கூடியவன் எவனா இருக்கலாம், மாறு செய்தா இஸ்லாத்திய வட்டத்துக்கு மேல வெளியே தூக்கி போடணுங்கிறதுக்கு உரைக்கெல்லாம் யாரு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு முன்னால ஒரு வசனத்தை, நான் சின்ன வசனத்துடைய ஒரு பகுதியை நான் வாசித்து காட்டினேன். அல்லாஹ் அதுல சொல்றான், மூமின்களே உங்களுக்கு என்னுடைய ரசூல் எதை கொண்டு வந்து சமர்ப்பித்தார்களோ, வமா ஆதா குமுர் ரசூல் எதையெல்லாம் கொண்டு வந்து சமர்ப்பித்தார்களோ அவர்கள் கொண்டு வந்த அனைத்தையும் ஃபஹுதூஹு நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், கடைபிடியுங்கள், அதை செயல்படுத்துங்கள், அதை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். வமா ஆதா குமுர் ரசூல் எமது ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒன்றையும் உங்களுக்கு எதை ஒன்றெல்லாம் கொடுத்தார்களோ, எதையெல்லாம் சொன்னார்களோ, எதையெல்லாம் உங்களுக்கு முன்னால் எடுத்து வைத்தார்களோ அவைகளை நீங்கள் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். வமா நஹாக்கும் அன்ஹு எதையெல்லாம் விட்டு தடுத்தார்களோ அதை விட்டு நீங்கள் ஃபந்தஹு ஒதுங்கிக் கொள்ளுங்கள். நபியால் சொல்லப்பட்ட அனைத்தையும் நீங்கள் அங்கீகரியுங்கள், நபியால் விளக்கப்பட்ட அனைத்தை விட்டும் நீங்கள் தவிழ்ந்து கொள்ளுங்கள். மூமின்களாக இருந்தால் ஏடாகுடமான கருத்துக்களை வைத்து நபியுடைய இதைத்தான் ஏற்பேன், இதை ஒதுக்குவேன், இதை அங்கீகரிப்பேன், இதை மறுப்பேன், நபியை இதற்கு சொல்லுவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இல்லை என்ற ரீதியில் மனோ இச்சையின் ரீதியில் பேசுவீர்களே ஆனால் இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் அடுத்த அந்த சொற்றொழில் அந்த சொற்றொடரில் அல்லாஹ் கூறுகிறான், வத்தகுல்லாம் அல்லாஹுவை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள், இன்னல்லாஹ ஷதீதுல் இகாம் அல்லாஹ் மிகவும் கடுமையான வேதனை தரக்கூடியவன் என்று அல்லாஹ் அந்த திருவசனத்தில் சொல்றான். அப்ப மூமினா இருந்தா என்ன செய்யணும்? நபி எதை சொன்னாலும் அங்கீகரிக்கணும். உன் மண்டையில ஏறினாலும் சரி, ஏறாட்டியும் சரி, உனக்கு விளங்குனாலும் சரி, விளங்காட்டியும் சரி, என் அறிவுக்கு பொருது படல, அது டோன்கர், அதை பத்தி ஒரு பிரச்சனையே இல்லை. நபி சொல்லிட்டாங்களா, நபி சொன்ன செய்தி நம்பகமான முறையில உன்னிடத்துல வந்து சேர்ந்துருச்சா, உனக்கு அறிவுக்கு ஏற்றாலும் சரி, உன் அறிவு ஏற்றுக்கொள்ளாலும் சரி, அதை கடைபிடியுங்கள், பற்றி பிடியுங்கள். அப்ப ஒருத்தர் இலக்காரமா பேசுறான், நபி மனுஷனா சொன்னா கேட்க மாட்டேன், நபியா சொன்னா ஏத்துக்கிறவேன், என் அறிவுக்கு பட்டிருந்தா எடுப்பேன், நிகழ்வுரைக்கு மாற்றமா தெரிஞ்சா ஏத்துக்கிற மாட்டேன், நபிய கூறு ஓடுறான்னு சொன்னா அப்ப அல்லாஹுடைய இந்த வசனத்தை ஏற்கலன்னு அர்த்தம். அல்லாஹுடைய திருவசனம் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளணுச்சு, உன் அறிவுக்கு பட்டாலும் சரி படாட்டியும் சரி, நீ இதை அங்கீகரிச்சுத்தான் ஆகணும். இதுதான் இஸ்லாமிய மார்க்கம், இதுதான் இஸ்லாமிய மார்க்கம். அங்கே பகுத்து பார்க்க வேண்டிய தேவையில்லை. இந்த நபியுடைய சொல்லி என்னுடைய அறிவு ஏற்க மாட்டேது இந்த சொல்ல அப்படின்னு பேசுறதுக்கு எவனுக்கு உரிமை இல்லை. திருமறையில் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், முமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் அல்லாஹும் ரசூலும் சொன்னதற்கு பிறகு மாற்று கருத்து சொல்லுவதற்கு உரிமையே இல்லை. வமாக்கான லிமூமினின் வலா மூமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன்
திருமறையில் அல்லாஹ் அடித்து சொல்லுகிறான், அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு காரியத்தை சொன்னதற்கு பிறகு தீர்மானித்ததற்கு பிறகு மூமினான ஆணாக இருந்தால், ஈமானுடைய பெண்ணாக இருந்தால், ஈமான் கொண்ட ஆணாக பெண்ணாக இருப்பார்களே ஆனால் அதுக்கு முரண்பட்டு மாற்று கருத்தை சொல்லுவதற்கு எந்தவித அதிகாரமும் இல்லை. அல்லாஹ் மறுத்து சொல்லியிருக்க, இன்னைக்கு நபி சொன்னதெல்லாம் ஏத்துக்கிற மாட்டேன், இது என் அறிவுக்கு படல, தூக்கி வீசு. இப்படியே ஹதீஸ்களை கூறு போட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பங்கு வைத்து ஒருவர் பேசுகிறார் என்று சொன்னால், அல்லாஹு ரசூலினால் சொல்லப்பட்டவர்கள் மூமின்களா, இவர்கள் இஸ்லாமிய வட்டத்தில் இருப்பவர்களா, இவர்களை ஈமான்தாரிகளாக நம்ம ஏற்பதா, நபியை இப்படி இருந்தால் தான் ஏற்பேன், இப்படி இருந்தால் ஏற்க மாட்டேன், நபியுடைய கூற்றிய மனசிலே பங்குமையானால் தான் ஒப்புக்கொள்ளுவேன், இல்லாவிட்டால் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று ஒருவன் பேசுகின்றான் என்று சொன்னால், இவன் உண்மையிலே மூமினாக இருக்க முடியுமா? சகோதரர்களை நீங்க சொல்லுங்கள், இவர்கள் மூமினாக இருக்க முடியுமா? இவர்கள் முஸ்லீமாக இருக்க முடியுமா? நீ இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியே போய்விட்டாய் என்று சொன்னால் என்ன குற்றம் கண்டுபிடித்து விட்டாய்? அல்லாஹும் ரசூலும் சொன்ன இலக்கணத்துக்கு மாற்றாக, அல்லாஹும் ரசூலும் சொன்ன தாரீஃபுக்கு மாற்றாக, விளக்கத்துக்கு மாற்றாக கருத்து சொல்லக்கூடியவன், கொள்கை வைத்திருக்கக்கூடியவன் எங்களுடைய இஸ்லாமிய வட்டத்தில் எப்படி இருக்க முடியும்? உன்னுடைய சுய கருத்தை, சூனியம் உண்மை இல்லை என்ற உன்னுடைய சுய கருத்தை நாங்கள் அங்கீகரிக்கவில்லை என்ற காரணத்தினால் எனக்கு நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய, எங்களுக்கு நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய அடைப்பெயர் முஷிரிக் என்று. நாங்கள் எல்லாம் முஷிரிக்குகள். அடே சுதைசி அவரும் முஷிரிக் தானா? யாரு? மக்காவில் தொழு வைக்கிற இமாம், மக்கா மதீனாவில் இமாமா தொழு வைக்கிறார் அப்துல் ரஹ்மான் சுதைசி, அவரும் கூட இந்த செய்வினை விஷயத்தை உண்மை என்று நம்புவாரேயானால் எங்களுடைய கருத்துக்கு மரியாதை கொடுத்து ஏற்கவில்லை என்றால் அவரும் முஷிரிக். அசரத்து சொன்னது போல இந்த ஹதீஸ்களை பதிந்திருக்கக்கூடிய சத்திய சஹாபாக்கள், பதிந்த சஹாபாக்கள், அதை எடுத்து எழுதிய உன்னதமான இமாம்கள், புகாரி, முஸ்லிம், அபுதாவ், திருமதி, நசை, இப்னு மாஜா, இது போன்றவர்கள், அவருடைய ஆசிரியர்கள், அவர்களுடைய ஆசிரியர்கள், அவர்களுக்கு அறிவிப்பை தந்த சத்திய சஹாபாக்கள், இவர்கள் அனைவர்களுக்குமே கொடுத்த பெயர் இவர்கள் என்ன? முஷ்ரிக் என்று. முன்னிய சிறுக்கா, அதிலே சிறுக்கல நுணுக்கமான சிறுக்கா. அண்ணனுக்கு விளங்கின நுணுக்கம் சஹாபாக்களுக்கு விளங்கலையா? அண்ணனுக்கு புரிஞ்ச நுணுக்கம் அந்த இமாம் புகாரி, முஸ்லிம், அபூதாவ், திருமதி, நசீ, இப்னு மாஜாவுக்கு புரியலையா? என்ன வினோதமா இருக்குது! அந்த சார்ந்து நிற்கக்கூடிய அருமை சகோதரர்களுக்கு நான் சொல்லுகிறேன், வீணாயிராதீங்க, வேஸ்டா போயிராதீங்க. நீங்களெல்லாம் ஜன்னத்துக்கு போகணுங்கிற கூடிய எண்ணத்துலதான் நாங்க பேசுறோம். இல்லாட்டி எங்களுக்கு இந்த பதவியோ, சொத்தோ, சுகமோ, காசோ, பணமோ, குறிக்கோளே கிடையாது. எப்படிப்பட்ட மோசமான நீங்க போய் சகதியில சிக்கி இருக்கிறீங்க, யோசிச்சு பார்க்கணும். இந்த கருத்தை உங்க உள்ள அங்கீகரிக்குதா? அண்ணனுக்கு விளங்கிருச்சு, அண்ணன் சார்ந்தவர்களுக்கு விளங்கிருச்சு, என்ன சூனியத்தை அங்கீகரிப்பது சிறுக்குன்ட்டு. இமாம் புகாரிக்கு விளங்கல, அபு ஹனீபாவுக்கு விளங்கல, ஷாஃபிக்கு விளங்கல, ஹம்பலி, மாலிக்கு, எந்த இமாமுக்கு விளங்கல, அவர்களையெல்லாம் சிறுக்குடிய லிஸ்ட்ல வந்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனா இவருடைய கருத்தை ஏற்காததுனால நாங்கள் எல்லாம் முஷிரிக்கா போய் எங்க பின்னால நின்று தொழுதாலும் தொழுக கூடாது. பாவி மக்களா, நாங்க பின்னால நின்று, இப்ப நான் அவரை காபிர்னு சொல்லிட்டேன், வழக்கு போட்டிருக்கிறியே, என்னைய முஷிரிக்னு சொல்லி அதுக்கு என்ன நான் வழக்கு போடுறது? நான் காபிர்னு சொல்லி போட்டேன் அவரை, காபிர நான் தான் காலையில கூட சொன்னேன், காபிர காபிர்னு தானப்பா சொல்லணும், கிறுக்கன கிறுக்கன் தானே சொல்லணும், கிறுக்கன கிறுக்கன் இல்லைன்னு சொன்னா ஜனங்க என்னைய கிறுக்கன் பண்ணா இல்லையா? அப்ப நம்ம உள்ளத சொன்னோம், நீங்க எங்களை சொல்றீங்களே அநியாயமான முறையில சொல்றீங்களே, அல்லாஹ் ரசூல் சொன்னதை அத்தனையும் அங்கீகரிக்க வேண்டும் என்ற சத்தியத்தை சொன்னதுக்காக வேண்டி எங்களை முஷ்ரிக்குங்கிற அடைப்பெயர் சொல்றீங்களே, சிறுக்கு செய்தவர்கள் என்று சொல்றீங்களே, நரகவாதிகள் என்று சொல்லுகிறீர்களே, எங்களுக்கு பின்னால் நின்று தொழுதா கூட தொழுக கூடாது என்று சொல்லுகிறீர்களே, அல்லாஹு அக்பர், எத்தனை பேரும் குற்றச்சாட்டு! இதையெல்லாம் தாங்கி நாங்க உண்மையை சொல்லி இத்தனை நூற்று கணக்கான ஹதீஸ்களை மறுக்கிறீங்களே, பலமான ஹதீஸ்களை மறுக்கிறீங்களே, நபிய மட்டுமல்ல சஹாபாக்களை மட்டுமல்ல அத்தனை பேரையும் முஸ்லீக்குடைய லிஸ்ட்ல வைக்கிறீங்களே, உங்களை எப்படி நம்ம மூமினாக முஸ்லீமாக அங்கீகரிக்கிறது? நீங்கள் இஸ்லாத்திய வட்டத்தில் இல்லை என்பதை இப்பவும் நான் உறுதியா சொல்றேன். இதுல எந்த தயக்கமும் அல்ல, தௌபா செய்து வாங்க. அடுத்த விஷயம், அருமை சோதர்களே, ஒரு காலத்தில் இருந்துச்சு அல்லாஹ் ரசூல் நாங்க குரான் ஹதீஸ் நாங்க, அந்த குரான் ஹதீஸ் என்று சொன்ன காரணத்தினால இந்த இளைஞர்கள் போய் இணைஞ்சாங்க. மற்றவங்களை எல்லாம் என்னமோ பிதுரத்துவாதிகள், குரான் ஃபாத்தியா கத்தம் என்று போனவர்கள், காச துன்யாவை சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி தீனை விட்டவர்கள்,
என்ற அடைமொழிகள்லாம் பாவப்பட்ட அந்த ஆலிம்கள் மீது சுமத்தி இங்க துன்யாவே சம்பாதிக்காத முற்றும் திறந்த முனிவர்களாக இருக்கக்கூடியவர்கள். எவனுக்குமே சொத்து கிடையாது, சுகம் கிடையாது, எவன்கிட்டயுமே பொருளாதாரம் கிடையாது. அந்த ஜமாத்தில் இருக்கிறவனுக்கு சொல்றேன், அங்கங்க சண்டையை பார்த்தா எவனுக்கு எதுல துட்ட பிரிக்கிறதெல்லாம் கருத்து வேறுபாடு, அதுலதான் நடந்தே இருக்குது. அப்ப இவங்க இந்த அளவுக்கு பேசுறாங்க. ஒரு காலத்துல குரான் ஹதீஸ் தான் பேசினவங்க, அந்த பேச்ச நம்பி பல இளைஞர்கள் போனாங்க. PN 760A 3003 அந்த காரு மற்ற இடங்கள்ல வர்றதுக்கு போறதுக்கு அந்த ஏடிஎம் முன்னால இடைஞ்செல்லாம் நின்னுகிட்டு இருக்கு. தயவு செய்து அந்த போலீஸ் அதிகாரிகள் கேட்டுக் கொள்கிறார்கள், அந்த காரை எடுக்கணுங்கிறத ரொம்ப பணிவோடு கேட்டுக் கொள்கிறார்கள். அவங்க எழுந்து போயிட்டாங்க. அந்த அதோடு வெளியூரிலிருந்து இங்கே நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அருமையான சகோதரர்களுக்காக பயான் முடித்த உடனே இன்ஷா அல்லாஹ் குறிப்பிட்ட இடம் எந்த இடம் சொல்வோம் அந்த இடத்துல அவங்களுக்கு டோக்கன் கொடுக்கப்படும். அது முடித்த உடனே இன்ஷா அல்லாஹ் அதுக்குண்டான உணவு ஏற்பாடுகள் நல்ல கவனத்தை வச்சுக்கோங்க. வெளியூரிலிருந்து நம்ம ஊருக்கு வந்திருக்கக்கூடிய அவர்களுக்கெல்லாம் இரவு உணவு சாப்பாடு இன்ஷா அல்லாஹ் முடித்த உடனே அந்த ஏற்பாடுகள் இருக்குது. அதனால இடையில அதற்காக வேண்டி யாரும் எழுந்திரிச்சு போக வேண்டியதில்லைங்கிறதையும் ரொம்ப பணிவோடு சொல்லிக்கொள்ள. அருமை சோதர்களே, இன்ஷா அல்லாஹ் தாலா 10 மணிக்குள்ள இந்த கூட்டம் முடிவு வரும். அதற்கு ரொம்ப எழுத்துருவாங்கன்னா பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம ஃபாலோ பண்றாங்க, சட்ட ரீதியாக நடக்கக்கூடிய குணம் கொண்டவங்க. இன்ஷா அல்லாஹ் அதுக்குள்ள இந்த கூட்டத்தை முடிக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்வோம். அதுக்கு இடையில அவங்கவுங்களுக்கு சுய தேவைகள் இருந்து சுகர் பேஷண்ட் இருக்கிறாங்க, எழுந்து போக வேண்டியது வருது, அப்படின்னா அது பிரச்சனை அல்ல. முடிஞ்ச வரைக்கும் இருங்க, கருத்துக்களை கேளுங்க. அருமை சோதர்களே, ஹதீஸ்களை நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் நம்ம முன்னோர்களை பின்பற்றணும்னு சொல்றோம், இப்ப இருக்கக்கூடிய இமாம்களை ஏன் பின்பற்றக்கூடாதுன்னு சொல்றோம்னா இதுதான் மிகப்பெரிய தெளிவான வேறுபாடு. சத்திய சஹாபாக்கள் அல்லாஹுவையும் ரசூலையும் அப்படியே அங்கீகரித்தவர்கள். அதுல விளங்குச்சோ விளங்கலையோ, புரிஞ்சுச்சோ புரியலையோ, மனசு ஏத்துக்கிறச்சோ ஏத்துக்கிறலையோ, அல்லாஹும் ரசூலும் சொல்லிட்டு அப்படியே அங்கீகரிக்கக்கூடிய குணத்தை வச்சிருந்ததுனால நம்ம சஹாபாக்களையும் அவங்கள துயர்ந்து வந்த இமாம்களையும் நம்ம அங்கீகரிச்சோம். ஹதீஸ பார்க்கிறோம், அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு அல்லாஹுடைய ரசூலுக்கு நெருக்கமான சஹாபி, மூத்த சஹாபாக்கள் ஒருத்தவங்க. அவங்க ஒரு தடவை சொன்னாங்க, பச்சை குத்துறாங்கல்ல இந்த உடம்புல பேரை பதிஞ்சுக்கிறது, கருப்பு நிறத்துல பச்சை நிறத்துல பச்சை குத்துறதுன்னு சொல்றாங்களே, அந்த பச்சை குத்தக்கூடிய பெண்களையும் அரபுகள்ல அந்த காலத்துல அந்த பெண்கள் தான் அதிகமாக குத்திக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அதனால பச்சை குத்தக்கூடிய பெண்களும் தன்னுடைய முகத்தின் முடிகளை வெட்டி கொள்ளுகிற பெண்களையும், ரோமத்து அந்த புருவத்துடைய முடி, கண் இமைகளுடைய முடி, இதையெல்லாம் வெட்டி சரி பண்ணி அதை அழகுபடுத்துறங்கிற எண்ணத்துல அலங்கோலப்படுத்தக்கூடிய பெண்களும், பற்களிலே இடைவெளியை உண்டு பண்ணுவதற்காக வேண்டிய அழகுக்காக வேண்டிய பற்களை சிதைக்கக்கூடிய பெண்களையும் அல்லாஹும் ரசூலும் சபிக்கிறார்கள் என்று அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹு சொன்னார்கள். லானல்லாஹு அல் வாஷிமாதி வல் மூதஷிமாதி வல் முத்தலம்மிசாதி வல் முத்தனம்மிசாதி வல் முத்தஃபல்லிஜாதி அல் முகைராத்தி ஹல்கல்லாஹ். அல்லாஹுடைய படைப்புடைய லட்சணத்தை மாற்றி இப்படி அலங்கோலப்படுத்துபவர்களை அல்லாஹ் சபிக்கிறான் என்று சொன்ன உடனே அங்க ஒரு பெண்மணி மதீனாவில் இருந்திருக்கிறாங்க. அந்த பெண்மணி இந்த காரியத்தில் எதுவும் செஞ்சிருந்தாங்களோ என்னமோ தெரியல, பச்சை ஊத்துனாங்களா அல்லது பல்ல சரி பண்ணாங்களா அல்லது முகத்துடைய ரோமத்தை இந்த மாதிரி சரி பண்ணாங்களா அப்படிங்கிற காரியம் தெரியல. அந்தமா வந்துருச்சு நேரம் இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு இடத்துல வந்துச்சு. ஹதீஸ்ல வருது, பனு அசத் கிளையார்களைச் சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து, அவர்கள் அந்த பெண்ணுக்கு பேர் கூட உம்மு யாக்கூப் என்று சொல்லப்பட்டு வந்தது. அந்த பெண்மணி வந்து கேட்டார்கள், இன்னஹு பலகனி அன்க அன்னக லான்த கைத வ கைத. இப்னு மசூத் அவர்களே, எனக்கு இந்த செய்தி வந்துச்சு, இன்ன மாதிரி பெண்களை நீங்க சபிச்சதாக அல்லாஹ்வுடைய சாபம் இருக்குன்னு சொன்னதாக வந்துச்சு, இது எங்க இருந்து சொன்னீங்க, ஏன் சொன்னீங்க, அல்லாஹ்வும் ரசூலும் சபிச்சிருக்கும் போது அந்த நான் சாபத்தை சொல்றதுல என்ன கண்ண குறை, அதாவது இந்த மாதிரி பெண்களை அல்லாஹ்வும் சபிச்சிருக்கிறான் ரசூலுல்லாஹ்வும் சபிச்சிருக்கிறாங்க, அதனால நான் அதை சபிச்சேன். அந்தமா குர்ஆன் அதிகமா ஓதக்கூடிய பழக்கம் உள்ள பெண்மணி. ஹஜ்ரத் இப்னு மசூத் சொல்றாங்க, வமாலிய அல்லானு மன் லானவ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமன் ஹுவ ஃபீ கிதாபில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிதாபில் இருக்குது, ரசூலுல்லாஹும் சபிச்சிருக்காங்க, இப்படிப்பட்டவங்க நான் சபிக்க தான் செய்வேன் சொன்ன உடனே, லக்கத் கராத்து மா பைனல் லௌஹைன் ஃபமா வஜத்து ஃபீஹி மா தகூல்.
அந்த பெண்மணி சொல்லுச்சு, இப்னு மசூதே நானும் குர்ஆனை அதிகமா ஓதிக்கிட்டு இருக்கிறவர், குர்ஆனை அதிகமா ஓதிக்கிட்டு இருக்கிறேன், குர்ஆன் துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் பல தடவை ஓதிட்டேன், எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு செய்தி வரலையே. அல்லாஹ் சபிக்கிறான் இந்த மாதிரி பச்சை குத்துற பொம்பளைகளையும் முக முடிய சரி பண்றவங்களையும் பல்ல சீரமைக்கிறவங்களையும், அதாவது இடைவெளியை உண்டு பண்ணி அழகு அலங்கார அழகு ஒரு செய்யக்கூடியவர்களையும் சபிக்கிறதாக குர்ஆன்ல வரலையே. மாபைன் லௌஹைன், இரண்டு ஓரப்புறத்திலிருந்து, அதாவது முடிவிலிருந்து துவக்கம், துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஓதி பார்த்திருக்கிறேன். இதுல இருந்தே தெரியுது அந்த காலத்திலே குர்ஆன் தர்தீப் செய்யப்பட்டுச்சு. அப்பதான் அங்க முடிவுல இருந்து கடைசி வரைக்கும் ஓதுறேன்னு சொல்ல முடியும். இன்னைக்கு அண்ணன் சொல்றாரு, அடுத்து குர்ஆனுடைய சப்ஜெக்ட் வரும்போது சொல்றேன், குர்ஆன் எப்படியோ இருந்துச்சு ரசூலுல்லாஹ் காலத்துல பாதுகாக்கப்படல, இன்னைக்கு நமக்கு தொகுத்து கொடுக்கப்பட்டதும் அங்கீகரிக்கத்தக்கது அல்லங்கிறார். இன்னைக்கு நீங்கள் நம்மளுக்கு குர்ஆனுடைய தர்தீபு அங்கீகரிக்கத்தக்கது அல்ல, ஏன்னா நபி இப்படி சொல்லி தரல, நபியுடைய காலத்திலிருந்தவங்க இதை அப்படி வைக்கல, இதெல்லாம் இந்த நிகழ்ச்சியெல்லாம் அவர் யோசிச்சிருந்தாருன்னு பேசியிருக்க கூடாது. தெரியாம அல்ல, இது தெரிஞ்சு செய்யற ஆட்கள் சகோதரர்களே. அதுக்கு தான் சொன்ன, இது என்ன காரணத்தில செய்யறாங்க, முன்னால வாமம் ஏற்றுக்கொண்டவங்க பின்னால மறுத்து பேச வேண்டிய காரணம் என்ன, இதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்றது. அப்ப அவருக்கு கேட்கிறாங்க, குர்ஆனை முழுமையா ஓதிருக்கிறேன்னு இந்த மாதிரி செய்தி இல்லையே என்று சொன்ன உடனே ஹஜரத் இப்னு மசூத் சொன்னாங்க, லயின் குந்தி கராத்தீஹி லகது வஜத்தீஹி, நீ முறையா ஓதல, சரசரா ஓதிட்டு போயிருக்கிற, வேகமா ஓதிட்டு போயிருக்கிற, சிந்திச்சு ஓதிருப்பாயானா இந்த கேள்வியே வந்திருக்காதுன்னா. நான் குர்ஆனை ஓதிருக்கிறேன் அதுல இந்த மாதிரி செய்தி வரலன்னு சொல்றீங்க, இத சிந்திச்சு நீங்க ஓதல, சரியா ஓதிருந்தீங்கன்னா இந்த செய்தி நீங்க பெற்றிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா கராத்தி, அம்மா நீ குர்ஆன்ல இந்த ஆயத்து ஓதல, வமா ஆதாக்கும் ரசூல் ஃபஹுதூ வமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு, ரசூல் எதையெல்லாம் கொண்டு வந்தார்களோ ஏத்துக்கங்க, எதையெல்லாம் தடுத்தாங்களோ அதை விட்டு தவிழ்ந்து கொள்ளுங்க. இந்த ஆயத்து இருக்குதா இல்லையா? ஆமா இருக்குது. இதை தடுத்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பச்சை குத்துவதை தடுத்தார்கள், இந்த அலங்காரம் செய்யக்கூடிய எண்ணத்தில் அலங்கோலம் படுத்துவதையும் ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள், தடுத்து அவர்கள் மீது லானத்து செய்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலு லானத்து செய்தால் அல்லாஹு லானத்து செய்ததை போன்று, நபியை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர்கள் தடுத்ததை விட்டு ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறியிருக்கிறான் என்று சொன்னால், நபியுடைய சொல்லையும் அல்லாஹுடைய சொல்லாக அங்கீகரிக்க வேண்டும், குர்ஆனிலே சொல்லப்பட்டதாகவே தான் அதை கருத வேண்டும் என்ற விளக்கத்தை கொடுத்தான். அந்த அம்மா பதில் பேச முடியல, அண்ணன் பதில் சொல்றாரு. இப்ப என்ன பதில் சொல்ற தெரியுமா? அம்மா கேள்வி சரியா கேட்டுச்சு, இப்னு மசூத் தான் மடக்கி விட்டாரு. அவர் ஆயத்து கிடைக்கலன்னு இப்படி குயுக்தி அவர் பதில சொல்லி தப்பிச்சுக்கிட்டாரு, பேசியிருக்கிறார். அந்த அம்மா பதில் சொல்ல முடியாம ஹக்க உணர்ந்தவங்க, சஹாபிய பெண்மணி, அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்போங்கு உள்ளவங்க, இப்னு மசூத் சொல்லிட்டார் இந்த ஆயத்தில் இதுவும் அடங்கும் என்று வாய்மூடி இருந்தாங்க, இதுக்கு பதில் சொல்லல. இவர் இப்ப உட்கார்ந்துகிட்டு சொல்றாரு, அம்மா கேட்ட கேள்வி சரிதான், இவர் ஆயத்தை சொல்லிப்பட்டார் போது அல்லாஹ் சொல்லியிருக்கிறான்ட்டு, அதுக்கு பிறகு பார்த்தாரு எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்றதுன்னு சொல்லி இந்த ஆயத்தை தூக்கி போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டாரு. சஹாபாக்கள் மேல எப்படிப்பட்ட இந்த ஒரு கருத்துக்களை இவர் வைக்கிறார் பாருங்க. அந்த அம்மா மீறி மீறி என்ன கேள்வி கேட்டுச்சு, என்னத்தான் நீங்க நமக்கு சொல்றீங்களே பாப்பா, உங்க வீட்டுல உங்க மனைவி மாரே இந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, இந்த முடியை குறைக்கிறதும் பல்ல அகலப்படுத்துறது இது போன்ற காரியத்தை உங்களுடைய வீட்டாரே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, இந்த விளக்கம் சரியில்லைன்னு விளக்கம் சரியில்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி எதிர்கேள்வி கேட்கும் பொழுது நீங்க எங்களை தடுக்கிறீங்க, நாங்க செய்ததுக்கு லானத்துள்ளதாக சொல்றீங்க, சாபம் உள்ளதா சொல்றீங்க, உங்க மனைவி செய்யறாங்களே அவங்க செய்திருக்கிறாங்களே அப்படின்னு சொன்ன உடனே இப்னு மசூத் ரதியல்லாஹு சொன்னாங்க, ஃபதஹபி ஃபந்துரி, வீட்டுக்குள்ள போமா, உள்ள போ, என் மனைவி எப்படி இருக்கிறான்னு போய் பாரு. உள்ள போனாங்க, அந்த மாதிரி போகுது. உள்ள போய் பார்த்தா அந்த மனைவி மேல எந்த விதமான இப்படி ஒரு குறை இல்லை. ஃபதஹபத் ஃபநவரத் ஃபலம் தர மின் ஹாஜாதிஹா ஷைஅன், இந்த அம்மா என்ன நோக்கத்துல போச்சோ அந்த நோக்கம் கிடைக்கல, அவருடைய மனைவி அப்படியெல்லாம் ஒன்றும் செய்யல, வெளியே வந்து தப்பான தகவல் கிடைச்சு நான் போய் பார்த்தேன், அப்படியெல்லாம் உங்க வீட்டார் செய்யல அப்படின்னு அந்த மாதிரி சொன்ன உடனே, லௌகானத்து கதாலிக்கு மா ஜமா மா ஜாமத்துஹா, என் பொண்டாட்டி இப்படி ஒரு கால் செஞ்சிருப்பாள், ஆனா அவளை கூட்டு வச்சே வாழ்ந்தே இருக்க மாட்டேன்னாரு, என் கூட சேர்த்து வாழ்ந்தே இருந்திருக்க மாட்டேன்,
என் மனைவி எந்த காலத்தில் செய்யல அப்படிங்கக்கூடிய செய்தியை சொன்னாங்க. அருமை சோழர்களே, இந்த சம்பவத்து மூலம் கிடைக்கக்கூடிய பாடம் என்ன? ஒரு சஹாபிய ரசூல் ரசூலுல்லா சொல்லிவிட்டால் அது அல்லாஹ் சொன்னது மாதிரி, நபி தடுத்து விட்டால் அல்லாஹுவே தடுத்தது மாதிரி, சரி அங்கே பாகுபாடு காட்டவில்லை. நபியாக சொன்னார்களா, மனிதராக சொன்னார்களா, வகையாக சொன்னார்களா, ஆய்வாக சொன்னார்களா, எந்த பாகுபாடும் இல்லாமல் எதை கொண்டு வந்தாலும் ஏற்றுக்கொள், எதை விட்டும் தடுத்தாலும் தவிர்ந்து கொள், இப்படி கட்டளை அல்லாஹ் விட்டிருக்கிறான் என்ற செய்தியை சஹாபாக்கள் இப்படி வழங்கினாங்க. அண்ணே வேற மாதிரி வழங்குறார். இப்ப நீங்கள் நாமளும் எந்த விளக்கத்தை ஏக்கணும்? அன்னை விளக்கமா சஹாபா விளக்கமா? சஹாபா கூட விளக்கத்தை ஏக்கணும். உள்ளமும் சுத்தம், மண்டையும் சுத்தம். அந்த அளவுக்கு இங்க ரெண்டுமே சுத்தம் இல்ல. ஒருத்தருக்கு உள்ளமே கிடையாது, அவர் இருதயம்டே ஒண்ணு இல்லைன்ட்டாரு விவாதத்துல. எல்லாமே மண்டையில தான் இருக்கு, இருதயத்துல ஒண்ணுமே கிடையாது. இருதயம் வெறும் பிளட் பம்பிங் தான் செய்யும், அதுல அன்பு கிடையாது, ஆதரவு கிடையாது, கோபம் கிடையாது, பாசம் கிடையாது, இருதயத்துக்கு எந்த வேலையும் இல்ல. இது அல்லாஹ் ரசூல் சொன்ன சட்டத்துக்கு முற்றிலும் முரணானது. எதுவும் இல்ல, அண்ணன் சொல்லிட்டா கண்ண மூடு அப்படிங்கக்கூடிய ஒரு கொள்கைக்கு பெரிய குன்றுகள் இருக்குது இப்ப. அதனால அண்ணன் விட்டு அடிக்கிறார், இப்படி எல்லாம் பேசியிருக்கிறாங்க. நம்ம அப்படி அல்ல. சத்திய சஹாபாக்குடைய இருதயங்கள் சுத்தமா இருந்துச்சு, இல்மால் நிறைந்திருந்தவர்கள், தக்வாவால் அவர்கள் பிடிபட்டவர்கள், முன்மாதிரியாக இருந்தவர்கள். அதனால அவர்களுடைய விளக்கத்தை தான், இந்த மாதிரி விளக்கத்தை தான் எங்களுடைய இமாம்களும் ஏத்தாங்க. அதனாலதான் நாங்க மதுகபுல வந்தோம். ஹனபி மாமா இருந்தாலும் சரி, ஷாபி மாமா இருந்தாலும் சரி, அவங்களை இதே மாதிரி தான் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களா, அல்லாஹ் சொல்லிட்டானா, மறுபேச்சே இல்லை. இப்படி அவங்க வழிவகுத்து வச்சிருந்தாங்க, ஒரு வருஷப்படுத்தி வச்சிருந்தாங்க. வரலாற்றுல வருது, அதற்கு இமாமே ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க மஸ்ஜித் ஹராமில் அமர்ந்திருந்தாங்க. அங்க அவங்க மேடை போட்டப்படுச்சு, ஒரு பெரும் கூட்டம் முன்னால உட்கார்ந்து இருக்குது, அவங்க பாடம் நடத்த போறாங்க. அப்போ ஒருத்தர் கேட்கிறாரு, யா அபா அப்துல்லா, மா தகூலு ஃபி அக்லி ஃபர்ஹி ஸும்பூர், இந்த குளவி குஞ்சுகளை சாப்பிடுறது கூடுமா கூடாதான்னு கேட்டார். இந்த குளவி இருக்குது, குளவின்னு சொல்லுவாங்களே, இதை வந்து வறுத்து இந்த இப்போ எல்லாம் சாப்பிடுறாங்க நிறைய பேர். அந்த ஈசல எல்லாம் வறுத்து சாப்பிடுறத பாக்குறோம். அந்த மாதிரி என்னவோ கேட்கிறாங்க, ஃபர்ஹி ஸும்பூரை, இதை சாப்பிடுவது கூடுமா கூடாதா? இமாமே ஷாஃபியே இந்த நிறைந்த மஸ்ஜிதுல் மஸ்ஜிதுல் ஹராமுடைய மஜ்லிஸ்ல ஹஜ்ஜுக்கு வந்திருக்கும் போது உட்கார்ந்து பேசுறாங்க. அப்ப சொல்றாங்க, இப்ப இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அதை சாப்பிடுறது ஹராம் உண்டா? ஹராம் சொன்ன உடனே அவர் கேட்டாரு, ஃபகால் அல் ஹுராசானி, கேள்வி கேட்டவர் கேட்டாரு, ஹராமுன், உண்மையிலே ஹராமான்னு கேட்டார், உண்மையிலே ஹராமான்னு கேட்டார். இமாம் ஷாஃபி சொன்னாங்க, ஃபகால் நாம், உண்மையிலேயே ஹராம் தான் சொன்னாங்க. அப்ப அவர் கேள்வி கேட்கிறாரு, மின் கிதாப் இல்லாஹ் வ சுன்னத்தி ரசூல் இல்லாஹ் வல் மாகூல், ஹராம் சொல்லணும்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கிதாபில் இருக்கணும், ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கணும், அல்லது அறிவார்ந்த முறையில ஆயுங்கிற முறையில சொல்லியிருக்கணும். எந்த முறையில நீங்க சொல்றீங்கன்னு சொன்ன உடனே இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, நான் அல்லாஹ்வுடைய கிதாபை கொண்டு சொல்றேன் ஹராம், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை கொண்டு சொல்றேன் ஹராம், அறிவுபூர்வமாகவும் சொல்றேன் ஹராம். மூன்று விதத்திலையும் அது ஹராம் என்று சொல்லிட்டு, குதாபுல்லா குரானை வச்சு ஹராம் ஒன்னும் வரலையே, நீங்க எப்படி அதை ஹராம் சொல்றீங்க, குரான்ல அதை பத்தி தெளிவா வரலையே. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அல்லாஹ் குரான்ல சொல்லி இருக்கிறான், வமா ஆதாக்கும் ரசூலு ஃபஹுது வமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு, நபி எதை சொன்னாங்களோ கேட்டுக்க, எதை தடுத்தாங்களோ விட்டு, இதை தடுத்திருக்கிறாங்க, ஆகையினால நம்ம காப்பிடக்கூடாது. சுன்னத்து ரசூலுல்லாஹ்ல இருக்குதா, அது எங்க இருந்து நீங்க சொல்றீங்க? ஹதீஸ்ல இது இருக்குதா? சுன்னத்துன்னு சொல்றீங்களே, குரானை வச்சு சொல்லிட்டீங்க, இந்த ஆயத்தை படிச்சீங்க, இந்த ஆயத்துல நபி எது சொன்னாலும் ஏத்துக்கணும், விளக்கணதை எல்லாம் விட்டு தவுந்துக்கணும்னு சொல்லிட்டீங்க, சரி, சுன்னத்துல எங்க வந்திருக்குது? இந்த ஜும்பூரை சாப்பிடக்கூடாது, குலவிகளை சாப்பிடக்கூடாதுங்க கூடிய செய்தி சுன்னத்துல வந்திருக்கதா அப்படின்னு கேட்ட பொழுது அவங்க அழகா சொன்னாங்க, அபி பக்ரின் வ உமர் சனத
அழகா சொன்ன ஆசிரியர்களுடைய பெயரை வருஷப்படி சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு பின்னால் இந்த அபூபக்கர் உமரை நீங்கள் பின்பற்றி நடங்கள்னு ரசூலுல்லாஹ் கட்டளை ஏற்றுகிறாங்க. அபூபக்கர் உமரை பின்பற்றி நடக்கும்படி அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆணை பிறப்பித்திருக்கிறாங்க. சொல்லிட்டாங்களா, அபூபக்கர் உமர் சொன்னா ஏத்துக்கிறோம், நபி சொன்ன சொல்ல ஏத்துக்கிறோம், அபூபக்கர் உமர் சொல்ல ஏத்துக்கிறது, இது நபியுடைய சொல்ல ஏத்துக்கிறது, இது சுன்னத்தின் ஆகும். நபியுடைய இந்த இரண்டு பெரியார்களை பின்பற்றுங்கள் என்று நபி சொல்லியிருக்க நமக்கு இந்த சனதுடனே இந்த அறிவிப்பும் வந்திருக்கிறது. வஹத்த சூனான் இஸ்ராயில قال ابو بكر المستملي حدثنا ابو احمد عن اسرائيل عن ابراهيم بن عبد الله عن سويد بن غفلا رضي الله عنه وعنهم ان عمر بن الخطاب امر بقتل الزنبوري سنه சொல்லி ஆதாரபூர்வமா கேட்ட கேள்விக்கு அந்த மஜ்லிஸிலேயே முஹம்மது இப்னு இத்ரீஸ் ஷாஃபி ரஹிமஹுல்லா மிக அழகாக பதில சொன்னாங்க, மிக அருமையா சொன்னாங்க. எங்களுக்கு செய்தி இந்த சனதுடைய தொடர்ந்தே வந்துச்சு, உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஜும்பூரை கொல்லும்படி கட்டளையிட்டார்கள். ஒரு பொருளை கொல்லும்படி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அது உணவு உணவாக உள்ள தக்கது அல்ல, பிரயோஜனமிக்கது அல்ல. உமருடைய சொல்லை ஏற்பது நபியுடைய சொல்லை ஏற்பது, நபியுடைய சொல்லை ஏற்பது சுன்னத்தின்படி நடப்பது. ஆயினால் தான் சொல்லுகிறேன், இந்த ஜும்பூரை சாப்பிடுவது ஹராம் என்பது உமரின் மூலமாக வந்த செய்தியாயிருந்தாலும் நபியுடைய கட்டளையின்படி இதுவும் சுன்னத்து ரசூலில்லாதான். இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அழகா விளக்கம் சொன்னாங்க, அறிவுபூர்வமா சொல்லுங்கிறேன். அப்ப சொன்னாங்க, எது தடுக்கப்பட்டதோ அது உண்ண தகுந்தது இல்லைங்கிறது சாதாரண அறிவிக்கப்படுமே, அது உண்ண தகுந்ததா இருந்தா வீணாத கொள்ளுங்க, அதை அழிச்சிருங்கன்னு யாரும் கட்டளையிட மாட்டாங்க. அதற்கு உமர் சொல்றாங்கன்னு சொன்னாலே அது அங்கீகரிக்கத்தக்கதுதான் அப்படிங்கறது அறிவு விளங்குற காரணத்தினால அறிவு பூர்வமாகவும் அதை நான் உங்களுக்கு முன்னாலே எடுத்து வைக்கிறேன்னு சொன்னாங்க. அருமை சோதர்களே, இப்படி நீண்ட நெடிய நீங்க வரலாறை பார்ப்பீர்களே, ஆனால் நம்முடைய முன்னோர்கள் சஹாபாக்கள், சஹாபாக்களை அடுத்து வந்த இமாம் பெருந்தகைகள், அவர்களை அடுத்து வந்த அறிஞர் பெருமக்கள் இப்படித்தான் குர்ஆன் ஹதீஸை விளங்கினார்கள். அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லிட்டா போதும், அது உனக்கு புரிஞ்சாலும் சரி ஏத்துக்க, புரியாட்டியும் சரி ஏத்துக்க, இப்படி இருந்தா தான் அதுக்கு பேரு ஈமான். எனக்கு விளங்கினாத்தே ஏந்திக்கிறவன அபூ ஜஹல் ஏத்திருப்பான், அபூ லஹப் ஏத்திருப்பான். அங்க புரியுதோ புரியலையோ, ஆமன்னா சல்லம்னா சமீனா வாத்தானா கேட்டுக்கிட்டோம் ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க தான் உண்மையான மூமின் கூடிய விளக்கத்தை அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு சொல்லி தந்தாங்க. இப்ப இவங்க ஏத்துக்கறல, அந்த அடிப்படையை விட்டு பெறறாங்க. அப்ப நாங்க ஏத்திருக்கக்கூடிய இஸ்லாத்துல இவங்க இல்ல, நாங்க ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய ஈமானுடைய வட்டத்துல இவங்க இல்ல. எங்களை அவங்க எப்படி அவங்க வட்டத்துல இருந்து தூக்கி வீசுறாங்களோ அதை விட பல நூறு மைல் நாங்க தூக்கி கொண்டு வீசுறோம். எங்க இஸ்லாம் நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய கொள்கைக்கு சம்பந்தம் இல்லாத இஸ்லாம் இவங்க இஸ்லாம். ஆனால் எங்களுடைய இஸ்லாமிய அடிப்படை சட்டங்களிலிருந்து மாறுபட்ட காரணத்தினால் நாங்கள் எதை அல்லாஹ் ரசூலுடைய குர்ஆன் ஹதீஸை வைத்து அடிப்படையாக வைத்து நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோமோ இதற்கு உட்படாத காரணத்தினால் எதிரணியில் போய்விட்டதால் முரண்பட்டு பேசுவதால் நிராகரித்து பேசுவதால் அவர்கள் எங்கள் நாங்கள் ஏற்றிருக்கக்கூடிய இஸ்லாத்திய வட்டத்தில் இல்லை என்பதை இன்றும் உறுதியாக சொல்லுகிறோம் சொல்றோம். அருமை சோதரர்களே, இவங்களாவது ஒரு நிலைப்பாடான கொள்கையை வச்சிருக்கிறாங்களான்னு பாருங்க. எப்படியெல்லாம் அவங்க மண்டையை பயன்படுத்துறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொல்ல பங்கப்படுத்துறாங்க கூடியத கொஞ்ச நாளைக்கு முந்தி வரைக்கும் ஒரு கருத்தை பாரதூரமா சொல்லுவாங்க. இந்த தம்பிமார்கள் அதுல இணைஞ்சதுக்கு காரணம் கூட அதுதான். என்ன காரணம், ஒரு குர்ஆன சொல்றார், எதை சொன்னாலும் வாய்ப்பாடு வாழ்ந்த மாதிரி 38, 47, 63, 74 இப்படி வாய்ப்பாடு போட்டது மாதிரி நம்பர்களை சொல்லி ஹதீஸ்களை சொல்றார், ஆகையினாலதான் ஏற்கிறோம்னு சொன்னாங்க. ஒரு காலத்துல ஹதீஸ்னு அண்ணன் சொல்லிட்டார், அங்கீகரிச்சாங்க. இன்னைக்கு அதே அண்ணன் என்ன காரணத்தினால, என்ன மாற்றத்தினால அல்லது என்ன பரிணாம வளர்ச்சியினால எதன் காரணத்தினாலேயோ தெரியல இன்னைக்கு மாற்றமான கருத்தை சொல்றான். அதையும் கேட்ட அந்த அங்கத்தில் இருக்கிறான் இன்னைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இன்னும் பல பேர் அதை சிந்திக்காம இருக்கிறானே அல்லது உள்ள மாட்டிக்கிட்டு முடிக்கிறான் கூடிய கவலை தான் எங்களை போன்றவர்களுக்கு. சோதரர்களே, கொஞ்ச காலத்துக்கு முன்னால வரைக்கும் இவர் பேசுறாரு, என்ன பேசுறாரு, பலமான ஆதாரங்களுடனே புகாரி முஸ்லிமுடைய அத்தாட்சிகளுடனே இந்த விஷயம் ஊர்ஜிதமானது, கண்ணேறு கண் திருஷ்டி என்பது உண்மை, ஒருவரை பார்த்தால் கண் பட முடியும், கண் திருஷ்டி ஏற்படும், இதை அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லி இருக்கிறார்கள், மிக்க பலமான ஆதாரங்களை கொண்டு இது நிரூபணமாக இருக்கிற காரணத்தினால் கண் திருஷ்டி உண்மை என்பதை நம்ப வேண்டும், இதை அங்கீகரிக்க வேண்டும்,
இதை அங்கீகரிக்கலன்னா அவன் மூமினா இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூலே சொல்லிட்டாங்க, பல துஆக்களை சொல்லி கொடுத்தாங்க, பல ஹதீஸ்களை அறிவுறுத்தினாங்க, கண் திருஷ்டியை நீக்கிறதுக்கு வழிமுறைகளை சொல்லி கொடுத்தாங்க. எண்ணற்ற ஹதீஸ்கள் மூலமாக நிரூபம் ஆயிருக்குது கண் திருஷ்டி என்பது உண்மை உண்மை உண்மைன்னு சொன்னாங்க. இந்த கேளுங்க அவர் சொல்றத. நமக்கு ஒரு கண்ணை அறிவுபூர்வமா என்ன பேசினாலும் கண்டிஷன் விஷயமாக வலுவான ஆதாரங்கள் இருக்கிறதுனால நம்ம வலுவான ஆதாரங்கள் இருக்கிறதுனால நம்ம அதை நம்புறோம், ஏதோ ஒண்ணு நடந்துரும் நினைக்கிறோம். ஆனா பரிகாரம் என்ன, கண்டிஷன் இருக்கு என்பதற்காக வேண்டி பரிகாரம் என்ன கேட்டா நம்ம பிள்ளை மேல கண்டிஷன் நம்ம மேல வந்துச்சு நினைக்கிறோமா? ரெண்டு சூறா ஒதுக்கிறோம். திரும்ப சொல்லுங்க. நமக்கு ஒரு கண்ணை ஏற்பட்டுச்சு, நம்ம கண்டிஷன் இருக்குது அல்லது ஹக்குன்ற சொல்ல அதுக்கிறாங்க. மற்ற விஷயங்கள்ல நம்ம அறிவுபூர்வமா என்ன பேசினாலும் கண்டிஷன் விஷயமாக வலுவான ஆதாரங்கள் இருக்கிறதுனால நம்ம அதை நம்புறோம், ஏதோ ஒண்ணு நடந்துரும் நினைக்கிறோம். ஆனா பரிகாரம் என்ன, கண்டிஷன் இருக்கு என்பதற்காக வேண்டி பரிகாரம் என்ன கேட்டா நம்ம பிள்ளை மேல கண்டிஷன் நம்ம மேல வந்துச்சு நினைக்கிறோமா? அப்ப கண் திருஷ்டிங்கிறது உண்மை, அல்லையின் ஹக்கும், கண் என்பது கண்ணீர் என்பது உண்மை. அதுக்கு பல வழிமுறைகள் இருக்குது, பல துவாக்கள் இருக்குது, சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க. அதை விட்டுப்பட்டு தப்பான வழியில் அதை நீக்க கூடாது. கண்ணீருங்கிறது உண்மை உண்மை உண்மைன்னு பேசினார். பேசினாரா நான் கேட்டீங்களா இல்லையா, விளங்குச்சா இல்லையா? இன்னைக்கு எப்படி மாறினாரு? பலமான ஆதாரம் இருக்கு அதனால அது உண்மைங்கிறார். இப்ப என்ன செய்யணும் மாறணும்னா, அதை விட பலமான ஆதாரம் காட்டணும். புகாரி முஸ்லிமுடைய அறிவிப்புகள்ல கண்ணீர் உண்மைன்ற ஆதாரத்துக்கு ஹதீஸ் இருக்குதுன்னு சொன்னான். இப்ப கண்ணீரினால் எந்த கெடுதியும் ஏற்பாடுன்னு வாதிக்கிறாங்கன்னு சொன்னான். கண்ணீரினால் எந்த விதமான பாதிப்பு ஏற்படாதுன்னு சொல்றாங்க, இன்னைக்கு மாத்தி பேசுறாங்கன்னு சொன்னான். அதை விட பலமான ஹதீஸ் அவங்க சொல்லிட்டுமா இல்லையா, அல்லது அதை விட ஆயத்தை எடுத்து காட்டணுமா இல்லையா? என்ன சொல்றாரு தெரியுமா? பலமான ஆதாரம் இன்னைக்கு மாத்தி கண்ணீருங்கிறதெல்லாம் இல்ல, அதெல்லாம் இந்த சூனிய மாதிரி தான். அது எப்படி ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்த உடனே கெடுதி வரும்? நீ என்னை பார்த்தா கெடுதி வந்துருமா? நான் உன்னை பார்த்தா கெடுதி வந்துருமா? எத்தனை பேர் சேர்ந்து ஊட்டியை பார்த்தோம், ஊட்டி ஒளிஞ்சு போச்சா, கொடைக்கானல் முடிச்சு போச்சா? அதையோட பரவாயில்ல, எத்தனை நடிகைகள் எல்லாம் பார்க்கிறோம், கிட்டு போயிட்டாளா? கேள்வி, அந்த நடிகை என்ன ஆனாலும் இவருக்கு வந்து நான் லிஸ்டா கொடுத்துக்கிட்டு இருப்பா. அட நடிகைகளையும் எத்தனை பொம்பளைகளையும் பார்க்கிறோம், எதையெல்லாம் ஆகுதோ எல்லாம் சொல்லி காட்டுறாரு. யாருக்காவது கெடுதி வந்துருச்சா? தாஜ்மஹால் விழுந்துருச்சா? செங்கோட்டை சாஞ்சிருச்சா? ஊட்டி உடஞ்சி போச்சா? கொடைக்கானல் நொடிஞ்சு? ஏண்டா இதுவா ஆதாரம்? அட கூறு கட்ட வேலைகளா ஆதாரமா இது? அட அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்கன்னு முத சொன்னியே, அதுக்கு மாத்தமா அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்கன்னு சொல்லு. தலைய கவுத்துறோம், தலப்பாவை கழட்டி வைக்கிறோம், அது இல்லையே ஒன்னிடத்துல. ஊட்டி ஒழுங்கு போச்சான்னு கேட்கறீங்க, இது ஆதாரமா? அந்த நேரத்தில் ஊட்டி ஒழுங்கா இருந்துச்சதோ அந்த ஆதாரம் சொல்லும் போது. ஆனா அந்த நேரத்தில் விளக்க எங்க போச்சு? இப்ப இன்னைக்கு வந்து வேற ஏதோ சம்திங், வேற ராங் ரூட், இது என்னமோ நடக்குது, இதை ஏத்துக்கிற முடியுமா? இன்னைக்கு அவர் சொல்றாரு பாருங்க, ஊட்டி போச்சான்னு போடுங்க. ஒரு அழகான பொருளை மனிதர்கள் பார்ப்பதனால் அந்த பொருளுக்கு கேடு வரும் அப்படின்னு இருந்தா, உலகத்தில் உள்ள அழகான எவ்வளவு விஷயங்கள் பல ஆயிரம் ஆண்டுகளாக நிலைத்து நீடித்துக் கொண்டே இருக்கிற காட்சி நீங்க பாக்குறீங்க. இப்ப உலகத்தில அழகான இடம் என்று சொல்லி நம்ம ஊட்டிக்கு போறோம், கொடைக்கானலுக்கு போறோம், கோடான கோடான கண்கள் அதுல படுது, அந்த ஊர்ல எரிஞ்சு போச்சா? அப்ப அந்த ஊட்டி கொடைக்கானல் எத்தனை பேர் பார்த்து ரசிக்கிறான்? இதை ஏற்பட்டிருக்கான்னு இருக்கிறேன், ஒன்னும் ஏற்பட காணாம். அதே மாதிரி வந்து இந்த சினிமாவில் உள்ள நடிகைகளை எல்லாம் பார்த்து எல்லாம் ரசிக்கிறானுங்க, சினிமாவில் உள்ள நடிகைகளை எல்லாம் பார்த்து எல்லாம் ரசிக்கிறானுங்க. அப்ப இங்க பேர் பாக்குறாங்க, அதனால அவன் செத்து போயிட்டாள நடிகைகளை அழகான பக்கத்துல செய்யறான். அப்ப அந்த அழகான விஷயங்களை, அழகான கடற்கரையை பார்க்கிறோம், அழகான தாஜ்மஹாலை போய் பார்க்கிறோம், அழகான இயற்கை காட்சிகளை பார்க்கிறோம், அழகான மரஞ்செடிகளை பார்க்கிறோம், அழகான புற்பூண்டுகளை பார்க்கிறோம், அழகான சுற்றுலா தலங்களை பார்க்கிறோம். இதுகளை எல்லாம் நம்ம பார்த்து பார்த்து ரசிச்சுட்டு வர்றோம். கூடான கூடான கண்கள் படுகிறது. ஒரு கண்ணாச்சும் போய் அதை ஒண்ணும் செய்ய காணாம ஒண்ணு நடக்க மாட்டேங்குது. நடைமுறையில பாக்குறோம். அப்ப பாத்தீங்கன்னா ஆதாரம் எப்படி பலமான ஆதாரம், முதல் சொன்னது பூரா அல்லாஹ் ரசூலுடைய பேச்சு. இப்ப அடுத்து சொன்னது பூரா நடிகையை பார்க்கிறோம், பொம்பளையை பார்க்கிறோம், அவன் பார்க்கிறான், இவ்வளவு பார்க்கறான், எங்கேயாவது போயிட்டாளா வந்துட்டாளா, என்னவாது இடிஞ்சு போச்சா, கொடைக்கானல் எங்க காணா போச்சா, ஊட்டி எங்கேயாவது உருண்டு போயிருச்சா, எப்படிப்பட்ட ஆதாரம்? அருமை சோதரர்களே, அந்த சார்ந்து நிற்கக்கூடிய இளைஞர்களை கேட்கிறேன், உள்ளத்தை தொட்டு நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க எங்க முன்னால வரணும், எங்க கூட இணையணும். இது ஜன்னத்துக்கு போற கூட்டம், உங்களை அழிக்க விழுபல. ஒரு கொடிய இடத்துல நீங்க போய் சிக்கி தவிக்கிறீங்க,
சொல்றதெல்லாம் ஏத்துக்கிறதுக்கு அவர் என்ன பெரிய அல்லாமாவா? இமாம கஸ்ஸாலியை பத்தி சொன்னாங்க ஹாமித் பக்ரி ஹஜ்ரத், அவர் நாலு தரம் சொன்னார், உடனே அவரை காபிரிட்டான். காதியானிக்கு ஆசான் சொல்றானே, அட பாவிகளா, கழிஞ்சு போன மனுஷன், கடந்து போன மனுஷன், இறந்து போன மனுஷன், அவங்களை சொர்க்கவாதி நரகவாதின்னு தீர்ப்பு சொல்றதுக்கு நீ யாரு? சொல்லலாமா? ஒரு குறிப்பிட்ட நபரை சொர்க்கவாதின்னு சொல்றதுக்கே உரிமை இல்லைன்னு சொன்னான். அல்லாஹு அக்பர். வரலாறு நிறைய இருக்குது, நான் அடுத்தடுத்து நிறைய விஷயம் சொல்ல வேண்டி இருக்கிறதுனால நான் இதை இங்கேயோட வைக்கிறேன். நீங்க சிந்திச்சு பாருங்க. ஒரு பக்கம் முன்னால சொல்றார், பலமான ஹதீஸுகள், குரானுடைய வசனங்களுடைய பொருள்கள் ஏராளமாக இருக்குது, இது பலமான ஆதாரத்தின் மூலமா கண்ணீர் உண்மை அல்ல, இது ஹக்குன் உண்மை உண்மைன்னு சொல்லிட்டு அதுக்கு மாற்று கருத்து சொல்லுங்க, மறு ஆய்வுன்னு சொல்லுங்க, அதுக்கு தெளிவான ஹதீஸ சொல்லுங்க. சிறுக்குன்னு சொல்ற அளவுக்கு கொண்டு போதா ஆதாரம் சொல்லணுமா இல்லையா? இப்படித்தான் சகோதரர்களே, ஒன்றல்ல ரெண்டல்ல. இப்ப சமீபத்தில் வாத்தியார் 8 அடி பாஞ்சா புள்ள 16 அடி பாய்வானான், வாத்தியார் நின்று அடிச்சா புள்ள ஓடிக்கிட்டு அடிப்பானான். அந்த மாதிரி அதை சார்ந்த இளைஞர்கள் இப்ப சமீபத்தில் அதிரையில் நான் பார்த்தேன், ஒரு விவாதத்தில் அடிக்கிறானே பாருங்க, ஒரு முரட்டடி. என்ன முரட்டடி வந்துச்சு? இன்னொரு சம்பவத்தை மறுக்கிறாங்க ஹதீஸ்ல. பல ஹதீசுடைய நூல்கள்ல சஹாபாக்கள், முழு சஹாபாக்கள் மத்தியில் பிரதானமா பிரஸ்தாபிக்கப்பட்டு வந்து கொண்டிருந்த ஒரு நிகழ்வை மறுத்து ஹதீஸ் பொய். என்னமோ இவரே ரசூல்லா பக்கத்தில் இருந்து உட்காந்து அடுத்த வீட்டில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி சொல்றாங்க, ஹதீஸ் பொய், இதை நம்ம அங்கீகரிக்க முடியாது. இது என்ன இப்ப பதில் சொல்ல முடியாட்டினா என்ன செஞ்சு விடுறானுங்க? பொய். ஹதீஸ் இருக்குதுப்பா, பதில் சொல்லணுமா இல்லையா? பொய். இதுக்கு என்ன பதிலா இது? இது பதிலா? தனக்கு தெரியலன்னு அந்த பொய்ன்னு சொன்னா நிராகரிக்கணுமா இல்லையா? அல்லது இதுவரைக்கும் இதை பொய்ன்னு சொன்ன லிஸ்ட காட்டணுமா இல்லையா? இத்தனை 1400 ஆண்டுகள் கடந்து போயிருக்குது, இந்த ஹதீஸ்கள் எல்லாம் பொய் புரட்டு அப்படின்னு சொன்ன நல்ல அறிஞர்களை காட்டணுமா இல்லையா? காதியானியை காட்டிராத, 19 காட்டிராத, மற்றவன்களை காட்டிராத, அதெல்லாம் ஓ லிஸ்ட். எங்க லிஸ்ட் உள்ள ஆளுகளை காட்டு? அபு ஹனீஃபா, ஹம்பலி, ஷாஃபிஈ, மாலிகி, புகாரி, முஸ்லிம், அபுதா, திருமதி, நசை, பைஹக்கி, ஹாக்கிம், எத்தனை அறிஞ பெருமக்கள் இருந்தாக. ஒரு காலத்தில் நீ தலையில் தூக்கி வச்சு உச்சான கும்பல உட்கார வச்சிருந்தி அல்லாம இப்னு ஹஜர் அஸ்கலானி, அவர் போன்றவர்கள் யாராவது சொன்னாங்களா? சொல்லலையே. அப்ப நீ மட்டும் எப்படி பொய்ன்னு சொல்ல போற? எப்படி பொய்ன்னு வாதிக்க முடியும்? நீ உன்னால முடியல. ஹதீஸ இந்த அளவுக்கு மக்களுக்கு மத்தியில கேவலப்படுத்தக்கூடிய கூட்டம் இதுக்கு முன்னால யாரும் வந்தது இல்லை சகோதரர்கள். இந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்ததே இல்லை. காதியானி வந்த அயோக்கியன், அவன் மிகப்பெரிய அயோக்கியன், அவன் ரசூலுல்லாவை குறைப்படுத்தல, அவன் தன்ன நபின்னு சொன்னான் பொய்யா, நபியை குறைப்படுத்தல. இந்த ஆளுக தன்ன நபின்னு இது வரைக்கும் சொல்லல, இனி அடுத்து அல்லாஹ் மாலிக், அடுத்து நபியை குறைப்படுத்துறாங்க, நபியுடைய சஹாபாக்களை குறைப்படுத்துறாங்க, நபியவே முஷ்ரிக்குடைய லிஸ்ட்ல வச்சிருக்காங்க, சஹாபாக்களை முஷ்ரிக்குடைய லிஸ்ட்ல. இதுக்கு முன்னால உள்ளதுல நான் கிளிப்ஸ் போட்டேன், அடுத்து டைம் இருந்தா நான் போட்டு காட்டுவேன். இந்த அளவிற்கு கூடியிருக்கக்கூடியவங்களை இவங்களை நம்பி மார்க்கம் சொல்றாங்கன்னு சொல்லி இந்த இளைஞர்கள் எப்படி போறாங்க பாருங்க. ஒரு சம்பவம் வருது ஹதீஸ்ல வருதுங்க. சல்லாலே சில ஒரு சந்தைக்கு போனாங்க, குதிரை வாங்க போனாங்க. ஒரு குதிரை அவங்களுக்கு பிடிச்சிக்கிருச்சு. நான் சுருக்கமாக வேகமாக சொல்றேன், விஷயம் பல சொல்லணும், இனி அடுத்து குரானுடைய ஆயத்தெல்லாம் போட்டு காட்ட வேண்டியது இருக்குது. குதிரை ஒன்று பிடிச்சிக்கிருச்சு, வாங்கிக்கிட்டாங்க. அந்த குதிரையை விற்றவர் ஒரு ஆராபி கிராமவாசி, ஹதீஸ்ல அவருடைய பேர் சவாயிபுல் ஹாரிஸ்ங்க கூடிய பேரும் வருது. அவர் ஒரு அழகான குதிரை வச்சிருந்தார், ரசூலுல்லாவுக்கு பிடிச்சிருச்சு, விலை பேசிட்டாங்க. கையில் காசு கொண்டு வரல, வீட்டுக்கு வாப்பா தர்றேன்னாங்க. குதிரையை ஓட்டிக்கிட்டு பின்னாலே போறாரு அவர். இடையில சில பேர் வந்து குதிரையுடைய அழகை பார்த்துட்டு அவங்க வாங்க துணிஞ்சாங்க. அவங்களுக்கு தெரியாது ரசூலுல்லா விலை பேசிட்டாங்கட்டு. பின்னால வந்த மக்கள், ஏப்பா குதிரையை தர்றியா அப்படின்னு கேட்க, இந்த மனுஷன் என்ன நினைச்சுக்கிட்டாரு, ரசூலுல்லா இன்னும் காசு கொடுக்கலையில, அதனால வியாபாரம் முடியல, நம்ம யாருக்கு வேணாலும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு இவர் தப்பா விளங்கிக்கிட்டார் கிராமவாசி. அப்ப வழியில நிக்கிறார், அந்த ஆளுங்க வந்தாலும் கூடுதல் காசு தர்றேன்னு சொல்றாங்க. சொன்ன உடனே யா முஹம்மத், கிராமவாசி எல்லாம் அப்படித்தான் அழைப்பாங்களா, முகமது இந்த மாதிரி விலைக்கு கேட்கறாங்க, நீங்க காசு தர்றீங்களா கொடுத்துருவான்னு கேட்டார். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னப்பா நான் ஏற்கனவே விலை பேசி வாங்கிட்டேனப்பா, விலையும் பேசியாச்சு, வாங்கியும் முடிஞ்சாச்சு, காசு தர்றதுக்கு தானே உன கூப்பிட்டு வந்தேன், நீங்க வாங்கினீங்களா என்னமோ, நான் விக்கலன்றார் அவருக்கு. மாபிழத்துக்காகும் நான் விக்கல, அந்த மனுஷன் தப்பா விளங்கிருக்கலாம், நீங்க வாங்குறது நினைச்சிருக்கலாம், நான் உங்களுக்கு விக்கல. எப்ப நீ விக்காம நான் எப்படிப்பா வாங்க முடியும்? நீ விக்க போய் தான் நான் வாங்கியிருக்கிறேன்,
ரசூலுல்லாஹ்க்கு அவங்களுக்கு பேச்சு நடக்குது. முத்திருச்சு, சஹாபாக்கள் கூடுறாங்க. சில சஹாபாக்கள் வந்து அராபிய கிராமவாசியை பார்த்து முறைக்கிறாங்க, டே ரசூலுல்லாஹ்ட்ட எழுத்து பேசுறியாண்டு. அவன் கிராமவாசி, ஆயிரம் பேர் சேர்ந்தாலும் மறக்க மாட்டான். எந்த ஊர்லயுமே கிராமவாசிட்டு போனா அதுதான், தனியா இருந்தா கூட முரட்டுத்தனமா தான் இருப்பான். மண் சக்கனல் பாதியத்தை பக்கத்து ஜபா. அப்ப அவன் என்ன மிரட்ட, அதெல்லாம் முடியாது, நான் வித்துட்டேங்கிறதுக்கு சாட்சி இருக்குதான்னு கேட்டார். வீம்புல கேட்கறதானே, நான் விற்கலங்கிறேன், அவர் வித்துட்டாருங்கிறாரு. யாரு நான் வித்ததை பார்த்தது, என்ன எல்லாரும் மிரட்டுறீங்க, சாட்சி எது இருக்குதான்? இப்ப நல்லா தெரியும், சந்தையில போகும்போது சாட்சியவா கூட்டு போவாங்க, கத்திரிக்காய் ரெண்டு கிலோ வாங்குறீ நீ சாட்சி ஆயிருன்னு சொல்ல யாரும் போறது இல்ல. இப்ப ரசூலுல்லாஹ் குதிரை வாங்கும்போது சாட்சியா கூட்டி போயிருப்பாங்க, சாட்சியும் இல்ல சம்பவமும் இல்ல. இப்ப எல்லாரும் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, சஹாபாக்கா ஏராளமான பேர் நிக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் ஒருத்தர், ஒரு சஹாபி, ஹுசைமா இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஒரு கருத்தை போட்டான். மூத்த சஹாபாக்களுடைய உள்ளத்தில் கூட அந்த கருத்து வரல, அந்த மனுஷனுடைய உள்ளத்தில் வந்துச்சு. ஆராபிய பார்த்து சொன்னார், நான் சாட்சி பண்ணார், நீ வித்த நான் தான் சாட்சினார். அந்த ஆராபிக்கு வாய் வேஸ் தெரியல, சட்டம் தெரிஞ்சிருந்தா இன்னொரு சாட்சி சொல்லுன்னு கேட்டிருக்கணும், அவனுக்கு அதெல்லாம் தெரியல. நான் சாட்சி சொல்றேன், ஆனா அஷாது, நான் சாட்சி பகர்றேன், நீ வித்த எங்க நபி வாங்கினாங்க. வாய் மூடி போச்சு, குதிரையை கொடுத்துட்டான், குதிரையை கொடுத்துட்டார். ரசூலுல்லாஹ் வாங்கிட்டு போயிட்டாங்க, அழகான குதிரை. சரித்திரத்தில் வருது, அந்த குதிரைக்கு பேர் ரசூலுல்லாஹ் மூர்த்தஜீஸ்னு வச்சிருந்தாங்க, பாடக்கூடிய குதிரண்டு, அது கணைக்கக்கூடிய கணைப்பு அழகா இருந்துச்சான். அதனால ரசூலுல்லாஹ் அதுக்கு பாடகருங்கிற பேரையே வச்சிருந்தாங்க. ஹதீஸ்ல நிறைய வருது, வாகனங்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் பேர் வச்சிருந்தாங்க. ஒட்டகத்துக்கு கசுவாண்டு வச்சாங்க, கழுத சொந்தமா வச்சிருந்தா அதுக்கு எழுப்பூர்னு வச்சாங்க. அதே மாதிரி ஒரு கச்சர், அதாவது கோவில் கழுத வச்சிருந்தாங்க, துல்துல்னு பேர் வச்சாங்க. கசுவா, துல்துல், எழுப்பூர், இது போன்ற ஆட்டு குட்டி ஒன்று செல்லமா வளர்த்தாங்க, அதுக்கு பரக்கத்துன்னு பேர் வச்சிருந்தாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்தது மாதிரி இந்த குதிரை, ஏழு குதிரை வச்சிருந்தா வருது, இதுக்கு பேர் முர்த்தஜிஸ்னு வச்சிருந்தாங்க. இந்த செய்தி நடந்துச்சுங்க, சம்பவம் நல்ல சம்பவம் தான். இப்ப என்ன ஆச்சு, ரசூலுல்லாஹ் முன்னால இது சொன்ன உடனே நபியே திரும்ப கேட்டாங்க, அந்த மஜ்லிஸ்ல கேட்டாங்களோ அடுத்து போய் கேட்டாங்களோ, சம்பவத்தில் வருது, ஹுசைமா நான் வாங்கினேன், அந்த கிராமவாசி வித்தாரு, அந்த இடத்துல நீ இல்லையே, சாட்சி எப்படி சொல்ல வந்த, நாங்க வித்ததையும் வாங்கினதையும் நீ பார்க்கவே இல்லையப்பா, பார்த்தா தானே சாட்சி சொல்லலாம், நீ பார்க்காம எப்படி சாட்சி சொன்ன போச்சு. அந்த மனுஷன் அவர் கருத்தை சொன்னாருங்க, அழகா கருத்தை பொதுன்னு சொல்றாரு, பல கருத்தை எனச்சு ஒரு வாசகத்துல சொன்னாரு, நாயகமே அல்லாஹ்வை நாங்க பார்த்தோமா, அந்த கருத்தை சொல்றார், பித்தஸ்தீக்க யா ரசூலல்லாஹ் ஷஹது. இந்த வாசகத்துல அத்தனையுமே புரிஞ்சிருந்துச்சு, அல்லாஹ்வை நாங்க பார்க்காம நீங்க சொன்னதுனாலதான் அஷஹது சொன்னோம். ஜன்னத்தை பார்த்தோமா, ஜஹன்னம பார்த்தோமா, கயாமத்தை பார்த்தோமா, சிராத்தை பார்த்தோமா, எந்த நிகழ்வுகளை பார்த்தோம், எங்க நபி சொன்னாங்க அஷ்ஹது, எங்க நபி சொன்னாங்க அஷ்ஹது, பாரதூரமான வானத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாங்க பார்க்காமலேயே நீங்க சொன்ன காரணத்தினால நாங்க சாட்சி சொல்றோம் அஷ்ஹதுன்னு சொல்லி இருக்கும் போது, இந்த 4 ரூபாய் பெற இந்த குதிரை விஷயத்துல உங்க சொல்ல நாங்க மறுக்க முடியுமான்னு கேட்டாங்க. நாயகமே நீங்க இந்த குதிரை விஷயத்திலேயே அப்படி சொல்லிடுவீங்க, சொர்க்க விஷயத்துல சொல்லல, நரக விஷயத்துல சொல்லல, கயாமத்தை சொல்லல, அல்லாஹ்வுடைய விஷயத்துல சொல்லல, மலக்குமாருடைய விஷயத்துல சொல்லல, கிதாபுடைய விஷயத்துல சொல்லல, இத்தனையிலே நீங்க உண்மை சொல்றீங்க, நீங்க சொன்ன சொல்ல நம்பி நாங்க அஷ்ஹதுன்னு சொல்லி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த குதிரைக்கு நாங்க அஷ்ஹதுன்னு சொல்றதுல என்ன பிரமாதம் இருக்கு நாயகமே. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, பதில் பாருங்க, நபிக்கு பிடிச்ச உடனே அல்லாஹ் நபிக்குன்னு சில அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான். இதுதாங்க நமக்கு அவங்களுக்குள்ள பெரிய வில்லங்கமே. நபி நம்மளோட மோசங்கிற மாதிரி பேசுறான், நபி நம்மள மாதிரி தான் மீறி மீறி, அவருக்குன்னு தனிப்பட்டதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு அந்த எதிர்பார்க்கக்கூடிய இயக்கம் அது பேசிக்கிட்டு இருக்குது. இங்க நம்ம சொல்றது இதுதான், நபிக்கு தனி அதிகாரத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த அதிகாரத்தை வச்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஜ்லிஸ்ல ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க, மன் ஷஹித லஹு ஹுசைமத்து ஃபஹஸ்பு வமன் ஷஹித அலைஹி ஹுசைமத்து ஃபஹஸ்பு. உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த நிகழ்வுக்கும் சாட்சி சொல்ல வேண்டுமே ஆனால் ரெண்டு ஆம்பளை இருக்கணும், ரெண்டு ஆண்கள் இருக்கணும், அல்லது ஒரு ஆண் ரெண்டு பெண் இருக்கணும். வெறும் ஒரு செய்து ஒரு சாட்சியை வச்சு அங்கீகரிக்க கூடாது. ஆனால் இந்த சட்டத்திலிருந்து ஹுசைமாவுக்கு நான் விதிவிலக்கு வழங்குகிறேன், எந்த விஷயத்தில் ஆதரவாகவோ எதிராகவோ ஹுசைமா ஒத்த நபர் சாட்சி சொன்னால் இரட்டை நபர் சாட்சி சொன்னதை போன்று நான் தகுதியை வழங்குகிறேன். நாங்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
மன் ஷஹிதலஹு ஹுசைமா, யாருடைய விஷயத்தில் யாருக்கு சாதகமாக ஹுசைமா சாட்சி சொன்னாலும், மன் ஷஹிதலஹு ஹுசைமா, யாருக்கு பாதகமாகவும் ஹுசைமா சாட்சி சொன்னாலும், ஃபஹஸ்பு, போதும், அங்கு இரண்டு அதாவது சாட்சிக்கு தேவையில்லை, இவர் ஒரு சாட்சி இரண்டு சாட்சிக்கு சமம்னு சொன்ன ஹதீஸு எல்லா கிதாபிலே வந்திருக்குதுங்க. உடனே இந்த குட்டிகள்லாம் விமர்சிக்க ஆரம்பிச்சிருச்சு. நபிய போல்ந்த உடனே ரெட்டைக்கு உற்றாக்கிருவாங்களோ, ரெண்டு சாட்சிக்கு சமம் ஆக்கிருவாங்களோ, நபிய போல்ந்து பேசிட்டு அப்படி சொல்லலாமா? நபி யாருக்கு கோடு ஓடுறாங்க, யாருக்கு எல்லாம் வைக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எல்லாம் வைக்கிறாங்க. அதனால இந்த செய்தி ஏத்துக்க முடியாது. பொய் பொய். கூமுட்டைகளா, சஹாபாக்கள் அத்தனை பேரும் ஹுசைமாவுக்கு கொடுத்திருந்த அடைமொழி ரெட்டை சாட்சி, ரெட்டை சாட்சி, ரெட்டை சாட்சி. ஹஜ்ரத் ஹுசைமாவுக்கு சஹாபாக்கு அடைமொழி கொடுத்திருந்தாங்க. பின்னால் அபூபக்கர் ரழியல்லாஹு ஆட்சி காலம் வருது. அந்த காலத்தில் வரும்பொழுது குரானை ஒன்று சேர்க்கப்படுது. அபூபக்கர் உமர் அவர்கள்லாம் சேர்ந்து குரான் ஆயத்துக்களை எழுதுவதற்காக வேண்டிய ஒரு சட்டத்தை தாங்களாக நிர்ணயிக்கிறார்கள். யாருடைய இடத்திலே எந்த ஆயத்தை, ஒவ்வொரு எந்த ஆயத்தாக இருந்தாலும் ரெண்டு பேரும் எழுதி வச்சிருக்கணும். பாடமாக்கியிருந்தா பத்தாது. தன்னுடைய வீடுகளிலே ஆயத்துக்கள் இரண்டு பேரால் பதியப்பட்டிருக்குமே ஆனால், எழுதப்பட்டிருக்குமே ஆனால், அந்த ஆயத்துக்களை எடுத்து நீங்கள் ஒன்று சேருங்கண்டாங்க. குரானை தொகுத்த வரலாறுல இருக்குது. அறிவிப்பு கொடுத்தாங்க, ஒரு ஆயத்து இருக்குது, எல்லாரும் பாடமாக்கியிருக்கிறாங்க, யார்கிட்டையும் எழுதி இல்லை, ஆயத்தை ஏற்கக்கூடாது, ஏற்கக்கூடாது. ரெண்டு பேரும் குறைஞ்சது பாடமாக்கிறது இல்லை, எழுதி வச்சிருக்கணும், எழுத்து பூர்வமா இருக்கணும். எழுத்து பூர்வமா ரெண்டு பேரும் எழுதி வச்சிருக்கக்கூடிய ஆயத்துக்களை எல்லாம் தேடி எடுங்கள், அதை வைத்து குரானை தொகுத்து கொடுங்கள் என்று ஹஜ்ரத் அபூபக்கர் உமர் ரழியல்லாஹு சட்டம் பிறப்பிச்சிருந்தாங்க. ரெண்டு பேர் இருக்கணும், ஒத்தாள் இருந்தா ஏத்துக்கிற கூடாது, அல்லது ஒத்து முழு சமுதாயமும் ஒருத்தர் எழுதி வச்சிருக்கிறார், இன்னொருத்தர் கிடைக்கல, அந்த ஆயத்தை எடுக்க கூடாது. முழு கூட்டமும் பாடமாக்கி வச்சிருந்தாலும் எடுத்துக்கிற கூடாது, எழுதி வைக்கணும், எழுதி இருக்கணும். இந்த சட்டத்தை அமைத்தார். இந்த காரணத்தினாலதான் ஹசரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு ஆயத்தை ரசூலுல்லாஹ் ஓதி இருக்கிறாங்க. உமர் அவங்க கேட்டிருக்கிறாங்க, வேற யாரும் எழுதி வைக்கல, உமர் மட்டும் எழுதி வச்சிருந்தாரு, ஏத்துக்கிற மாட்டேன்ட்டாங்க. இந்த ஆயத்தை நான் உமரே நீங்க மட்டும் எழுதி வச்சிருக்கீங்க, ஒரு ஆளுடைய சாட்சி, ஏத்துக்கிற மாட்டோம், தள்ளிட்டாங்க. ஆனால் சூரத்துல் அஹ்சாபுல ஒமினர் ரிஜாலி ரிஜாலும் ஒரு திருவசனம் சூரத்துல் அஹ்சாபுல வருது, ஒரு வசனம். இந்த ஒரு வசனத்தை எழுதின ரெண்டு பேர் கிடைக்கல. இந்த வசனத்தை எழுதி வச்சிருந்த ஒரே நபர் ஹுசைமா இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு. இந்த குதிரை வாங்கறதுக்கு சாட்சி சொன்ன ஹுசைமா ஒத்த நபரம் இந்த ஆயத்தை எழுதி வச்சிருந்தார். ஆயத்து வந்த உடனே புகாரியில ரிவாயத் இருக்கிறது, ஸைத் இப்னு சாபித் சொல்றாங்க, வேறு யாரும் எழுதாவிட்டாயும் பரவாயில்லை, ஹுசைமா இப்னு சாபித் நபி அவர்களால் இரட்டை சாட்சிக்கு சமம் என்று சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினால் இவருடைய ஒத்தை சாட்சியத்தை ஏற்று நான் குர்ஆனுடைய ஆயத்திலே எழுதுகிறேன் என்று எழுதி வைத்திருக்கிறாங்க. இன்னைக்கும் குர்ஆன்ல இருக்கு, மினல் மூமினீன ரிஜாலும் சதக்குமா அஹதுல்லாஹு அலை. அருமை செய்தவர்களை, சிந்திக்க வேண்டும். முழு சஹாபாக்களுக்கு மத்தியிலே பிரஸ்தாபமாயிருந்து மிகவும் பிரபலமாக இருந்த ஒரு செய்தியை கூட தாம் எடுத்து வீசு, பொய் பொய், என்னப்பா உனக்கு நாசம் போய் போச்சு, ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த உரிமை இல்லையா? ஒரு கூட்டத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் கான லஹு சலாசு பனாத்தின் யூவீஹின்ன வயக்ஃபீஹின்ன வயர்ஹமுஹுன்ன ஃபகத் வஜபத் லஹுல் ஜன்னா. யாருக்காவது மூணு பொம்பளை பிள்ளைகள் இருந்து அந்த பொம்பளை பிள்ளைகளை முறையா வளர்த்து கட்டி கொடுத்த ஆளாக்கிட்டா இதுவே அவன் ஜன்னத்துக்கு போறதுக்கு காரணம் அப்போ உண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேட்டுக்கிட்டு இருந்த சஹாபாக்கள்ல ஒருத்தருக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை இருந்துச்சோ என்னமோ தெரியவில்ல, சொன்னார் நாயகமே மூணு பொம்பளை பிள்ளைக்கு சொல்லிட்டீங்க, ரெண்டு பொம்பளை பிள்ளைக்கும் சொல்லிருங்க நாயகமே, ரெண்டு பொம்பளை பிள்ளைக்கும் கிடைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் சில ரிவாயத்துக்கள்ல நாயகமே ஒரு பொம்பளை பிள்ளைக்கும் சொல்லிருங்க, ஒரு பொம்பளை பிள்ளைக்கும் இருக்குதுனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூணா சொன்னவங்க ரெண்டாக்குறதுக்கு உரிமை இருந்துச்சு, ரெண்டா சொன்னவங்க ஒன்னாக்குறதுக்கு உரிமை இருக்குதுன்னு சொன்னா இந்த இடத்துல சொல்றதுல என்ன தவறு வந்துச்சு? இதை ஏற்கிறதுல உங்களுக்கு என்ன நாசம் போச்சு, மோசம் போச்சு? நபியை ஏன் பங்கப்படுத்துறீங்க? என்ன அறிவு வச்சு நீங்க தீர்மானிக்கிறீங்க? அதுல சார்ந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் மானம் கட்டமே, வேஷம் கட்டமே என்றெல்லாம் எங்களை திட்டுறீங்களே, ஹதீஸை ஏத்துக்கிட்ட காரணத்தினால ஏசுறீங்களே, இது முறையா?
உங்க ஈமான் இப்படியா சொல்லி கொடுக்குது? யோசிச்சு பார்க்கணும் சகோதரர்களே. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஹதீஸ்களை மறுத்து நபியை பங்கப்படுத்தக்கூடிய கூட்டமாகத்தான் இவர்களை பார்க்கிறோம். நீண்ட நெடிய விளக்கங்களை சொல்ல வேண்டியிருக்கிறது, ஆனால் நேரம் போனதே தெரியல, இவ்வளவு அதிகமா போயிடுச்சு. இன்னொரு ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லிட்டு ஹதீசுடைய விளையத்தில் சொல்லிட்டு அடுத்து குரானுடைய ஆயத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் நான் பகிர்ந்து சொல்லிடுறேன். அருமை சகோதரர்களே, உங்களுக்கு எல்லாம் தெரியும் நபியுல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனாங்க. மேராஜுக்கு போறதுக்கு முன்னால காபத்துல்லாவுக்கு அருகில இருந்து நபி அவர்களுக்கு அவருடைய நெஞ்ச பிளந்து ஆபரேஷன் செய்து ஹிக்மத்து இல்மு கல்வி ஞானங்கள் நிரப்பப்பட்டது. கீழ கதூரத்துகளை மற்ற அசடுகளையும் கசடுகளையும் நீக்கப்பட்டது. இது பலமான ஹதீஸ் எல்லாம் வருது, நிறைய ஹதீஸ் எல்லாம் வருது, ஏராளமான ஹதீஸ்ல வருது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, படுத்திருந்தேன், மலக்குமார் வந்தாங்க, நெஞ்ச பிளந்தாங்க, இதை எடுத்து வீசினாங்க, அதுக்கு பிறகு சில வச்சாங்க தச்சாங்க. சல்லா அலிசன் சொல்லிட்டா மூமினுடைய வேலை என்னங்க இருக்கணும், என்னங்க இருக்கணும், ஆமன்னான்னு சொல்லணுமா இல்லையா, ஈமான் கொண்டு நம்பணுமா இல்லையா? இவர் சொல்றாருங்க நெஞ்ச ஏன் பிளக்கணும், அண்ணே விமர்சனம். அப்படியெல்லாம் கிடையாது, அப்படிலாம் பிளந்திருக்க மாட்டாங்க, அப்படிலாம் இருக்க முடியாது. அப்படி இருந்தா அந்த அடையாளம் எல்லாம் இருந்திருக்கணும், தச்ச அடையாளம் நடக்கும். ஜிப்ரீல் ஆபரேஷன் பண்ண இந்த டாக்டர் ஆபரேஷன் பண்ண மாதிரியா? எப்பா ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லையா? அது அல்லாம நாசமா போ ரிவாயத்துல வருது. அதுல தனசுறது இல்லாம சொல்றாங்க, ரசூலுல்லா இருக்கு வரைக்கும் பார்த்து தையல் அடையாளம் இருந்துன்னு சொல்றாங்க, ஹதீஸ்ல வருது. இவ்வளவு தெளிவான வந்திருக்கக்கூடிய என்னன்னு சொன்னா, நெஞ்சு அறுக்கிறத பாரதூரமா அந்த காலத்துல அறுத்து எப்படி ஆபரேஷன் பண்ணிருப்பாங்க? இதெல்லாம் தேவையா? அல்லாஹ் பார்த்தா அப்படியே கூப்பிடக்கூடாதா? அல்லாஹ் பார்த்தா உன்னைய கூட தான் கூப்பிட்டு போலாம், கூப்பிட மாட்டேங்கிறாடே. அதுக்குள்ளான வழி அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா நீயே எதுக்குன்னு பேசணும்? அவர் பாருங்க, அவர் பேசுறது மேராஜ பத்தி பேசணும். அடிப்படையில் பாருங்கன்னா சரியான ரியாயத்தான், அறிவிப்பாளர் தான் கரெக்டா இருக்கிறாங்க. இந்த செய்தி வந்து நம்பகமான யாருமே வந்து விமர்சனம் செய்யாது செய்யலாம். இப்ப நமக்கு என்ன வரும்னா, இதயத்தை போட்டு எப்படி பழக்க முடியும், கலந்து என்னத்தை கொண்டு வைக்க முடியும், கலந்து அந்த அறிகுறி இருக்குன்னு பழக்க முடியும், கலந்து என்னத்தை கொண்டு வைக்க முடியும், கலந்து அந்த அறிகுறி இருக்குன்னு கலந்தா கழிக்கிறது போல இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு அது மாதிரி எல்லாம் நடந்ததுக்கு அந்த ஒரு ஆதாரம் இல்லை. அதனால நம்ம இது என்ன வழங்குறோம் கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காபத்துல்லாவுல உறக்கத்திற்கும் விழிப்புக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய நேரத்தில் சில காட்சிகளை முத காட்டி கொடுத்தா அப்புறம் நல்லா கூட்டம் கூட்டு போறோம், சுத்தப்படுத்துற மாதிரி ஒரு ஆத்மீகமான முறையில் அப்படியா இருக்கிற மாதிரியும் அப்படி உள்ள இருக்கிற மாதிரியும் அப்ப ஈமான் நிறைகிற மாதிரியும் அப்படியே நமக்கு ஒரு ஒரு இன்பத்தில் வயிற்று போய் இந்த ஒரு சந்தோஷமான கனவுகள் தோன்றும் இல்லையா, அது வரைக்கும் இன்ப கனவு மாதிரி நடக்கலையா? அப்படியே தூக்கத்துக்கும் வெளிச்சம் இருந்தேன், ஒரு காட்சிகளை பார்த்தாங்க, ஒரு இன்ப கனவு மாதிரி கனவு கண்டதுதான். இது அப்புறம் மறுக்கிறா மேராஜையும் மறுக்க வேண்டியதானே? குறுகிய காலத்தில் பைத்துல் முக்தஸுக்கு எப்படி போனாங்க? ஏழு வானம் ஏழு எல்லாத்தையும் சுத்தி வந்ததா வரதே, அதே நீ ஏத்துக்கிற அநேகமா இன்ஸ்டால்மெண்ட்லாம் மறுப்பாரா என்னமோ தெரியல, போக 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 கொஞ்சம் கொஞ்சமா மறுப்போங்கிற லெவல்ல வச்சிருப்பாரு நினைக்கிறேன், பாத்துக்கிறோம் அடுத்து வர்றது. அருமை சோதர்களே, மூன்று சம்பவங்களை நான் சொல்லியிருக்கிறேன் ஹதீஸ மறுக்கக்கூடிய விஷயத்துல. நேரம் குறைவா இருக்கிறதுனால பல சம்பவம் இன்னும் இருக்குது, கிளிப்ஸ் வச்சிருக்கிறோம், போட்டு காட்ட முடியல. ஆகினால அடுத்து நான் குரானுடைய ஆயத்துடைய விஷயத்துக்கு போறேன். குரான ஹதீசத்தை அவங்க முதல் மறுத்துக்கிட்டு இருந்தாங்கிறத போய் இப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னா, இந்த குரான்லேயே கை வைக்க ஆரம்பிச்சாங்க. ஹாமித் பக்ரி அடுத்து குறிப்பிட்டாங்க, ரெண்டா இருந்தது ஒன்றே ஆச்சு, ஒன்னே கால் ஆச்சு, ஒன்னா ஆச்சு, அதோட நிறுத்திக்கிட்டாங்க. இன்னும் பூஜ்யத்துக்கு வரல, சூன்யத்துக்கு வரப்போறாங்க. அவர் பத்தொன்பதோட நின்றுவாங்க நினைக்கிறாங்க, இல்ல இல்ல, பத்தொன்பது காரன் கூட குரான் அங்கீகரிச்சான், குரான்ல தவறு இருக்குது எடுத்து வீசுங்கிறத மாதிரி அவன் எந்த புரும இத்தனை வசனங்களை இவர் எடுத்து எவ்வளவு வீசுறாரோ, தவறுகள் நிறைஞ்சிருக்குங்கன்னு பறைசாற்றாரோ, இந்த அளவுக்கு அவன் கூட செய்யல. அவனும் எதில் ஜாக்கும் ரசூலும் புசிக்கும்ங்கிற அந்த ஒரு ஆயத்தை வேண்டாம் அவன் பேசியிருக்கலாமே தவிர மற்ற ஆயத்துக்கள் அவன் சொல்லவும் இல்ல. அண்ணன் விசாலமான குணம் கொண்டவர், அதனால மறுக்கிறதுல எப்பவுமே தாராளமா தான் இருப்பாரு. அதனால இங்கே என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, முத அடிப்படைய கை வச்சாருங்க. என்ன அடிப்படையை கை வைக்க ஆரம்பிக்கிறாரு, இந்த குரானை ஒன்று சேர்க்கிறது ஒரு பாரதூரம். நம்ம எல்லாம் நான் சொல்றது உங்களுக்கு நமக்கும் கிடைச்ச அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்கல்ல மிக 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 உச்சவரமான ரஹமத்து, மூமினுக்கு கிடைச்ச ரஹமத்து இந்த குரான் தான். இந்த குரான் தொகுக்கப்பட்ட வழிமுறை உங்களுக்கு சொல்லி காட்டினேன், எப்படியெல்லாம் அவங்க சட்டம் விதிச்சாங்க, எப்படியெல்லாம் அதுக்கு நீதி வச்சு அதை ஒன்று சேர்த்தாங்கன்ட்டு. அது சிரமப்பட்டு அபூபக்கருடைய துவங்கி
உமர்ல ஆரம்பிச்சு உமர்ல இருந்து நடந்து ஹஜ்ரத் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹும் அஜ்மயீன் அவர்கள் காலத்துல முழுமை பெற்றுச்சு. இந்த குர்ஆன் மக்கும் உங்களுக்கு மக்கும் நமக்கு மத்தியில புத்தக வடிவில் கொடுக்கப்பட்டுச்சு. இதுக்கு எடுத்துக்கிட்ட முயற்சி, அவங்க பட்ட சிரமம், அவங்க எடுத்துக்கிட்ட துன்பம் சொல்லி நடங்காது. குர்ஆனை சேர்க்கிற விஷயத்துல அந்த டீமுக்கு தலைவராயிருந்த ஜைது பின் சாபித், குர்ஆனை ஒன்று சேர்க்கக்கூடிய குழுவுக்கு தலைமையேற்றிருந்த ஜைது பின் சாபித் ரழியல்லாஹுன்னு சொல்லும் பொழுது சொன்னாங்க, எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு எவ்வளவு பாரதூரமானது என்று சொன்னால், குர்ஆனை ஒருங்கிணைத்து ஒன்று சேர்த்து கொடுக்கக்கூடிய இந்த பணி எவ்வளவு சிக்கல் சிரமமாக இருந்தது சொன்னால், இந்த மலையை தூக்கி அந்த பக்கம் வை என்று சொல்லியிருந்தால் அது எனக்கு லேசாகப்பட்டிருக்கும். அதை விட பாரதூரமான காரியத்தை ஏறத்தாழ 23 ஆண்டு காலங்கள் பாடுபட்டு மிகப்பெரிய துன்பங்களை ஏற்று ஹசரத் உஸ்மான் ரழியல்லாஹுடைய காலத்தில் தொகுத்து கொடுக்கப்பட்டா அண்ணன் என்ன சொல்றாரு தெரியுமா? உஸ்மான் என்னத்தை சாதிச்சிட்டாரு? ஏதோ சப்பானி லபத்தருடைய உஸ்மான பேசுற மாதிரி பேசுறான் மனுஷன். உஸ்மான் என்ன சாதிச்சு போட்டாரு? அடா, இங்க இங்க கடந்த பரவி கடந்த அந்த குர்ஆனுடைய ஆயத்துக்களை சேர்த்து வச்சு கொடுத்துட்டாரு. இது பாரதூரமான காரியமா? இது பெரிய பிரமாதமா? அருமை சோதரில் சிந்திக்கணும். அந்த சார்ந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் நான் விசேஷமா கேட்டுக்கிறேன், எவ்வளவு கடினமான மொழி! அது மட்டும் இல்லைங்க, இது என்ன பெரிய சார்ந்து ஒரு காரியத்தை சாதிச்சிட்டாரு? இந்த குர்ஆனை ஒன்று சேர்க்கிறதுனால உஸ்மானுக்கு சிறப்பு இருக்கிறதா இருந்தா அதை விட லட்ச மடங்கு பில் கேட்ஸுக்கு இருக்கணுங்கிறார். பில் கேட்ஸ் சாப்ட்வேர்ல போட்டு குர்ஆனை கொண்டு வந்துட்டான், அதனால பில் கேட்ஸுக்கு இருக்கக்கூடிய மரியாதை உஸ்மானை விட எவ்வளவுங்க? லட்ச மடங்கு இருக்கணுமா? அவர் காகிதத்தால் எழுதி வச்சாரு, சாப்ட்வேர் போட்டு கொடுத்துட்டான், அதனால அவரை விட இவர் சிறந்தவர். அல்லாஹு அக்பர், எவ்வளவு பெரிய தியாகத்தை, அர்ப்பணத்தை எவ்வளவு துச்சமாக மதிச்சு மக்களுக்கு முன்னால் எடுத்து வைக்கிறார். அதை விட இன்னமும் கேவலப்படுத்தி கீழே போறார். உஸ்மான் ஒண்ணு பெரிய காரியம் செஞ்சிடல, செதறி கிடந்த பேப்பரை ஒண்ணு சேர்க்கிற வேலைக்காரை மாதிரி வேலை செஞ்சுட்டு போனார். ஒரு புஸ்தக கடையில முதலாளி உட்கார்ந்து இருக்கிறார், வேலைக்காரன் கீழே கிடக்கிறான், அங்க பேப்பர்கள் செதறி கிடக்குது. அது வேலைக்காரனை பார்த்து முதலாளி சொல்றாரு, டேய், அந்த பேப்பர்கள் ஒண்ணு சேர்த்து வைடான்னாரு. அவன் அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒன்னு கீழே ஒன்னு மேல ஒன்னு கீழே ஒன்னு மேல இப்படி சேர்த்து வச்சுட்டு போயிட்டான். அந்த மாதிரி தான் உஸ்மான ஆயத்துக்களை சேர்த்து கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஏதாவது அங்கீகரிக்கிறீங்களா? என் மாப்பிள்ள அப்துல் ரஹ்மான் பிரதோசிய தேடுறேன், நான் அபூபக்கர் ஒப்பிட்டா கொள்வோம்லன்னு சொன்னாரு, காணா அவரை கொண்டு போட்டானோ என்னமோ எனக்கு அது வேற தெரியல. ஆனா உஸ்மான இந்த கேவலப்படுத்துறார், தேடணும் இப்ப அவரை, மாப்பிள்ளை வேற தேடணும். எவ்வளவு மோசமான கருத்து! செதறி கிடந்த பேப்பரை வேலைக்காரன் அடுக்கி வச்சது மாதிரி அவனுக்கு தெரிஞ்சபடி அடுக்கி வச்சுட்டு போயிட்டான். இது ஒரு பெரிய பிரமாதம் இல்ல, முதலாளி அவன பெரிய ஆளை மதிக்கணுங்கிற கட்டாயம் இல்ல. அதுபோல உஸ்மானு கடந்த செதறி கிடந்த ஆயத்துக்களே சேர்த்து வச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. இதுல என்ன பெருமை கிடைக்குதுன்னு கேக்குறாரு. கேளுங்க, சொல்றது பட்டணத்திட்டு அரிசிட்டு இருக்கிறோம். அப்ப உஸ்மான் செஞ்ச ஏற்பாட்டை விட லட்சம் மடங்கு சிறந்த ஒரு ஏற்பாட்டை நம்ம இன்னைக்கு கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். இப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? மைக்ரோசாப்ட் பில் கேட்ஸ் பின்பற்றிக்கிட்டு கண்டுபிடிச்சு பில் கேட்ஸ் செஞ்ச மாதிரி ஒரு வேலை இருக்குதோ அது மாதிரி அவர் அந்த காலத்துல செஞ்சாரு. அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு அடிக்க வச்சுட்டு போயிட்டாரு. ஒரு ஆளை கொண்டு அடிக்க வச்சுட்டு போடான்றோம், அடிக்க வச்சுட்டு போயிட்டான், ஏத்துக்கிட்டோம், பரவாயில்லைன்றோம். அவனை வந்து முதலாளி பின்பற்ற சொல்ல முடியுமா? பத்து பேப்பர் உதிரியா கிடக்கு, எடுத்து அடிக்க வச்சு போடாங்கிறோம். அவன் விரும்பின மாதிரி ஒன்னு ரெண்டு மூணு அடிக்க வச்சு போயிட்டான், முதலாளி வந்து அவனை பின்பற்றி விட்டார் அப்படி சொல்ல முடியுமா? இது ஒரு அடிக்க வச்சு அவ்வளவுதான். முன்ன ஏதோ ஏதோ முன்ன இருந்தாலும் பிரச்சனை, எது பின்ன இருந்தாலே பிரச்சனை இல்ல. இதான் இது மாதிரி விஷயம் அது விளங்குதா? நல்லா விளங்குது. விளங்காம யாருக்கும் நீ யாருங்கிறது விளங்குது. விளங்குதா? விளங்காம இருக்குது. அல்லாஹு அக்பர். சத்திய சஹாபாக்களை பத்தி ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ கொண்டா 3 மாசத்துக்கு சொல்லணும். அதற்கு உஸ்மான சொல்லி இருக்கக்கூடிய சிறப்புகளை சொல்லணும்னா 2 மாசமாகவும் சொல்லணும். இப்படி ஆள அவனோட பில் கேட்ஸ் உயர்ந்தவனா காட்டுறதா இருந்தா அப்ப மொத ஆளு தன்னத்துக்கு போறது உஸ்மானுக்கு முன்னால பில் கேட்ஸ் தான் போறான். எவ்வளவு பெரிய இது, என்ன குணம் சொல்லுவீங்க? இது யோக்கியமா அயோக்கியமா சொல்லுங்க சோதரர்களே. இது ஒரு மூமின் சொல்லக்கூடிய சூழல். அல்லாஹு அக்பர். அடுத்து வாங்க, குர்ஆன சேர்த்த ஹஜ்ரத் உஸ்மானுக்கே இந்த பட்டம் கிடைச்சு. இப்ப உஸ்மான் ரழியல்லாஹு இருந்து அந்த சஹாபாக்கள் இருந்து கிராஅத்தை வழி வழியாக குர்ஆனை எப்படி ஓதணும் ஒரு தத்துவத்தை நான் சொல்லணும். அல்லாஹ் குர்ஆனை பாதுகாக்கும் பொழுது
அதனுடைய பொருள்களை பாதுகாக்கிறதுக்கு உலமாக்கள் எல்லாம் உருவாக்கணும். அதனுடைய வாசகங்களை பாதுகாக்கிறதுக்கு ஹாபிஸ் உருவாக்கணும். ஓதக்கூடிய முறைகளை பயன்படுத்துறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு காரிகளை உருவாக்கணும். மூன்று கூட்டம் இயங்குது சஹாபாக்களுடைய காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஒன்னு ஆலிமீன்கள், இன்னொன்னு ஹாபிதீன்கள், இன்னொன்னு காரியீன்கள். இந்த மூன்று கூட்டத்தை வைத்து பாரதூரமான காரியத்தை அல்லாஹ் குர்ஆனை பாதுகாக்கக்கூடிய விஷயத்துல செய்யறான். ஒரு நீளமான பாரம்பரியம், விளக்கமா சொல்ல ரொம்ப நேரம் ஆயிடும். சஹாபாக்கள்கிட்ட இருந்து குர்ஆனை ஓதக்கூடிய முறை என்பதை தஜ்வீது கிராஅத்துன்னு சொல்லுவோம். அந்த கிராஅத்துடைய முறையை சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து பெற்றாங்க. ஒரு வசனத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை எத்தனை விதமாக ஓதிக்கொள்ளலாம், எப்படியெல்லாம் அதை படிக்கலாம் நபி அனுமதி கொடுக்கிறாங்க. குர்ஆனுடைய நீளமான நீங்க வரலாறு பாத்தீங்கன்னா அதுல ஏறத்தாழ 10-20 மேற்பட்ட அந்த கபீலாக்களுடைய பாசைகள் இடம்பெற்றிருக்குது. குறைஷியுடையதும் இருக்குது, பனு தமீமும் இருக்குது, அஜைலியாவும் இருக்குது, ஹாஷிமியாவும் இருக்குது, பல வசனங்கள் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ் தொழுது உமர் ரலியல்லாஹு தொழுதுகிட்டு இருந்தாங்க. இமாம் தொழுது வச்சார். இமாம் ஒரு மாதிரி ஓதிருக்கார். உமர் ரலியல்லாஹு ஓதுனதுக்கு அவர் தெரிஞ்சு வச்சிருக்கு மாத்தமா ஒரு கிராத் ஓதினார். தொழுவ முடிவு வரைக்கும் அதற்கு உமர் சும்மா இருந்தாங்க. தொழுவ முடிஞ்சோம்னா அப்படியே தூக்கிட்டு வந்துட்டார். அவரை தூக்கிட்டு வந்து கேட்டாரு, நீ என்ன நீ மாத்தமா ஓதுறியன்ட்டு. அவர் சொன்னார், ரசூலுல்லாஹ் இப்படியும் ஓதுனாங்க நான் கேட்டிருக்கிறேனார். இல்லையே நபி எனக்கு இப்படி ஓதுனாங்களே, ஒரே வசனத்தை பத்தி எனக்கு இப்படி ஓதுனாங்களே, இல்ல எனக்கு இப்படித்த ஓதுனாங்க. பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டார் அதுக்கு உமர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொன்னார், நாயகமே எனக்கு ஒரு விதமா ஓதி இருக்கிறீங்க, இவர் அதுக்கு மாத்தமா ஓதுறாருனாங்க. நபி கேட்டாங்க, என்ன மாதிரிப்பா ஓதுனான்ட்டு. அவர் ஓதி காட்டினார். அவர் சொன்னார், இப்படியும் எனக்கு குர்ஆன் இறங்குச்சுன்னாங்க. உமர் நீங்க எப்படி ஓதுறீங்க, நான் இப்படிட்டார், இப்படியும் குர்ஆன் இறங்குச்சுன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 7 விதமாக உன்ஸிலல் குர்ஆனு அலா சபஅத்தி அஹ்ருஃபின், 7 ரகமாக 7 விதமாக இந்த குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இத அந்த 7 ரகமா ஓதக்கூடிய முறைய சஹாபாக்கள் படிச்சாங்க. நல்லா விளங்கிக்கங்க, இந்த ஹதீஸை 21 சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. ஒரு பெரும் கூட்டம் அறிவிக்குது. 7 முறையில இறக்கி வைக்கப்பட்ட செய்தியை சஹாபாக்கள் ஏற்று அதுக்கு தலைமையா இருந்தவங்க உபை இப்னு காஃப் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க சையதுல் குர்ரா, சஹாபாக்கள்ல காரிகளுக்கு தலைமை பதவி ஏற்றவங்க, அவர்கள் மூலமாக இந்த குர்ஆனை அடுத்து வந்த ஜெனரேஷன் காரிகள் ஏத்தாங்க. அதுல அபு நாஃபி, அபு அமர், இப்னு கசீர், இது போன்ற நாஃபியா மதனி, இது போன்ற அறிஞர்கள் இருந்தார்கள். இந்த தாபியீன்கள் சஹாபாக்களிடத்தில் நேரடியாக பயிற்சி பெற்று ரசூலுல்லாஹ் ஓதி கொடுத்த அந்த ஆயத்துக்களை அப்படியே ஓதி காட்டினவங்க. இந்த காரிகள்ல நாஃபியா மதனியுடைய மாணவர்கள் 2 பேர். அதுல ஒருத்தர் வருஷங்கிறவர், இன்னொருத்தர் காலூன்கிறவர். வருஷம் மிஸ்ரை சேர்ந்தவர், காலூன் ரூமியை சேர்ந்தவர், ரோம பிரதேசத்தை சேர்ந்தவர். இந்த 2 பேரும் இமாம் நாஃபியா மதனியிட்ட ஓதினவங்க. நாஃபியா மதனி சஹாபாக்கள்கிட்ட படிச்சவங்க. இந்த செய்தி நான் சொல்லிட்டு வர்றேன். ஹஜ்ரத் வருஷவங்க மிகப்பெரிய காரி, பிரபலமான காரி, எல்லாராலும் அங்கீகரிக்கப்பட்ட காரி, ஹிராத் ஓதுவதில் மிகப்பெரிய தேர்ச்சி பெற்றவர். அவருக்கு பேர் வருஷண்டாலே வெளிச்சமானவர்ங்கிற அர்த்தம். அவர் ஓதக்கூடிய முறையை பார்த்து அவருடைய உஸ்தாது வச்ச பேர் அது. இல்லாட்டி அவருடைய பேர் உஸ்மான் தான், உஸ்மான் இப்னு சயீதுங்கிறது அவருடைய பேர். அவருடைய உஸ்தாது நாஃபியை வச்ச பேர் வருஷங்கக்கூடிய பேரை வச்சாங்க. அப்படி வெட்ட வெளிச்சமா தெல்ல தெளிவா அழகுபட ஓதக்கூடிய அவங்க ஓதுன கிராத்தை ஒருத்தன் ஆதாரமா காட்டினா அண்ணனுக்கு கோபம் வந்துருச்சு. வருஷா அவர் ஓதக்கூடிய அந்த 7 கிராத்துல ஒரு முறை இருந்துச்சு. அந்த 7 கிராத்துல ஒரு முறையை ஓதி காட்டிய கொடுமை அண்ணனுக்கு தெரியலன்னா அவன் எதிரியா போயிடுவாருங்க. பெரிய இது என்னன்னு கேட்டா, இவருடைய ஞானத்துல எல்லாமே இருக்குன்னு அர்த்தம். இவருடைய ஞானத்துல ஏதாவது வரலையாக்கம் பொய், அது மோசம். இப்படிப்பட்ட கருத்து மக்களுக்கு மத்தியில் அவர் பரப்பக்கூடியதை பார்க்கிறோம். இங்க வருஷுடைய விஷயத்திலையும் அதே மாதிரி பார்க்கிறோம். வருஷ ஒரு விஷயத்தை படிக்கிறாரு, கிராத்துடைய ஒரு ரகத்தை சொல்றாரு, அதை எடுத்து சொன்ன அவர் என்ன கேட்கிறார் தெரியுமா? வருஷ எவன்டா அது? சகோதரர்களே, எவன்டான்னு நான் சொல்லிட்டேன். நாஃபியட்ட படிச்சவர், நாஃபியல் சஹாபாக்கிட்ட படிச்சவர், சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட படிச்சவர், சனதோட ஆதாரபூர்வமா கிராத்துக்களை எடுத்து வச்சு வருஷம் ஓதுனாருன்னு சொன்னா இவர் கேட்கிற கேள்வி, வருஷம் எவன்டாது? ஜைத் இப்னு சாபித்துக்கு மாமானா மச்சனா? அவன் யாரு? அவன் ஓதுனதெல்லாம் நாம ஏத்துக்கறணுமா?
அறிவிச்சோலே நாகரிகத்தை படிக்கணும். நாகரிகம் இமாம வருஷ பத்தி எவண்டாது மாமனா மச்சனாய் இவருக்கு என்னமோ ஜெயித் இப்னு சாபித்துடைய மருமக மாதிரி தெரியுது. இவர் இவர் அவ்வளவு ரூபாய் ஆளா போயிட்டாரு. 1400 வருஷத்துக்கு ஒரு கிராமத்துல உட்காந்துக்கிட்டு வருஷ பார்த்து எவன்டான்னு கேட்கறதுன்னா முன்னால வரலாறு மூதேவி படிக்கணுமா இல்லையா, யாருங்கிறது தெரியணுமா இல்லையா? அதோட பெரியது என்ன தெரியுமா, வருஷ கேவலப்படுத்துறதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட முறை அங்கதான் அவருக்கு முட்டாள்தனமும் தெரியுது. நான் முட்டாள்னு சொல்லிட்டேங்கிறக்கான கோவப்படுறாரு, கேசு போடுறாரு. நான் ஏன் முட்டாள்னு சொன்ன காரணத்தை சொல்றேனே, நிறைய சொல்ல வேண்டியது இருக்குதுன்னா சொல்ல வேண்டியது இருக்குது. இவர் சொல்றாருங்க, இந்த வரிசையவன் குரான கெடுத்து வச்சிருக்கிறான். என்னடா கெடுத்து வச்சிருக்கிறான், அல்ஹம்துக்கு இல்ஹம்து ஓதி இருக்கிறான், அர்ரஹ்மானுக்கு இர்ரஹ்மான் ஓதி இருக்கிறான், சிராத்தல் முஸ்தகீமுக்கு முஸ்தஃபீம் எழுதி வச்சிருக்கிறான். நம்ம எல்லாம் தெரியும், அவர் சொல்றாரு உங்களையும் நம்மளையும் சாட்சி ஆக்கிக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இர்ரஹ்மான் இர்ரஹீம் இப்படி இந்த இல்ஹம்து இர்ரஹ்மான் சிராத்தல் முஸ்தஃபீம் முஸ்தஃபீம் இந்த பாருங்க அதுல எழுதியிருக்கிறது. இது என்னண்டா, அன்னாசு அழதா உள்ளிமா ஜஹிலு, ஒரு விஷயம் தெரியலண்டா முட்டாளா இருந்துட்டு மோதுவான்னு தெரியும். அங்க என்ன வருதுன்னு சொன்னா, இந்த வருஷங்க கூடியவர் மொரோக்கோடைய பகுதியில் அவருடைய குரான் பிரிண்ட் ஆகுது. எழுத்து வளமை இருக்குதே, அது இடத்துக்கு இடம் மாறும், இடத்துக்கு இடம் அது மாறும். அங்க உள்ள எழுத்துப்படி ரபிகுல் நாயம் சல்லாஹுடைய காலத்துல எந்த எழுத்துலையும் முட்டா இருந்ததில்லை, ஜபர்தேர் பேசி இருந்ததில்லை. அதுக்கு அடுத்து வந்த ஜெனரேஷன்ல போட்டாங்க. அவங்க பகுதியில எப்படி விளங்குமோ அந்த மாதிரி அதனுடைய வார்த்தைகளை அமைச்சாங்க, முத்தாக்களை போட்டாங்க. இமாம் வருஷ வாழக்கூடிய பகுதியில இன்னைக்கு கூட மொராக்கஷுடைய பகுதிகளில் குரான் கூட இங்க இருக்குது, அதை கொண்டு வரல, இங்க ஒரு இடத்துல மாட்டிக்கிருச்சு. இந்த இங்க இருக்குது நான் போட்டு காட்டுறேன், அதனுடைய வாசகங்களும் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு முன்னால் அதை படிச்சு காட்டுறேன். அதுல சட்டமாகவே அவங்க ஏற்றி வச்சிருக்கிறாங்க, சட்டமாகவே அதுல எழுதுறாங்க. என்ன காஃபு சொல்றோம் பாருங்க, நீங்கெல்லாம் முஸ்தகீம் காஃபு இருக்கணும், காஃபுக்கு எத்தனை நொக்கு அங்க இருக்கணும் எங்க சொல்லுங்க, கீழே இருக்கணுமா மேல இருக்கணுமா, மேல ரெண்டு நுக்தா இருக்கணும், இது இந்தியாவுடைய பண்பாடு. அல்லது அதிகமான பகுதிகளில் ரெண்டு நுக்தா மேல வச்சு எழுதுனா காஃபு. இவர் வாழக்கூடிய மகரிபுடைய பகுதி மேற்கத்திய பகுதிகளில் மேல ஒரு நுக்தா இருந்தா, மேல ஒரு நொக்தா இருந்தா அது காஃபு, கீழே ஒரு நொக்தா வச்சா காஃபு, மேல ஒரு நொக்தா இருந்தா காஃபு, கீழே ஒரு நொக்தா இருந்தா ஃபே. நல்லா பாருங்க, முஸ்தகீம் வருது பாருங்க, இதுக்கு காஃபுக்கு மேல எத்தனை நொக்தா இருக்கு, இங்க ஒண்ணுதான் இருக்குது. இப்படி ஒரு நொக்தா இருந்தா அங்க காஃபுன்னு படிப்பாங்க, கீழே அந்த காஃபுடைய அந்த சோனைக்கு கீழே ஒரு நொக்தா வச்சா நம்ம எப்படி வித்தியாசப்படுத்துறோம், அந்த சுளிக்கு மேல ஒரு நுக்தா இருந்தா ஃபா, ரெண்டு நுக்தா இருந்தா காஃபு, இப்படி நம்ம விளங்குறோம். அந்த நாட்டு மக்கள் அதை படிக்கிற விதம், மேல ஒரு நுக்தா இருந்தா காஃபு, கீழே ஒரு நுக்தா இருந்தா ஃபா. இந்த கூமுட்டைக்கு இந்த விளக்கம் விளங்கல, மேல ஒரு நுக்தா இருக்கணும்னு ஃபாண்டு படிச்சுக்கிட்டு முஸ்தஃபீம் படிச்சிருக்கிறாங்க. நான் அந்த வாசகத்தை படிக்கிறேன், அந்த வாசகத்தை பாருங்க, அரபி நூல்கள் தெல்ல தெளிவா எழுதி வச்சிருக்குது. ஆலிம்கள் இருக்கிறாங்க, அவங்க படிச்சுக்கிட்டாங்க. மேல இருந்தா காபும், கீழே இருந்தா பா என்று சொல்லக்கூடியது மேற்கத்திய நாட்டில் வளமையில் இருக்கக்கூடிய எழுத்து முறை. இதைத்தான் அவர் படிக்க எழுத அந்த வருஷ குறைபடுத்துறதுக்காக வேண்டி அல்லாஹு அக்பர். அதே மாதிரி இல்ஹம்து இர்ரஹ்மான் அல்லது அந்த ஜபருக்கு இடத்துல ஜேர போட்டா அவர் அல்ஹம்துன்னு படிப்பாங்க, அர்ரஹ்மான்ங்கிறத கீழே கோடு போட்டா அவங்க அர்ரஹ்மான் ரஹீம்னு படிப்பாங்க. இது இவரை தப்பா விளங்கிக்கிட்டு, அதுல தப்பா விளங்கினா அடக்கி வாசிக்கணுமா இல்லையா, அதை விட்டு போட்டு வருஷம் மேல பாயிறார். கெடுத்து வச்சிருக்கிறான் குரான முஸ்தஃபீம் எழுதுறான், நிற்பனர்கள் பட்டியல் ஒருத்தன் வர்றானா
ஒருத்தன் அண்ணனா தம்பியா யாரு வரிசு யாருன்னு தெரியாதவர்களை எல்லாம் வந்து யாரோ ஓதினார் வருஷம் ஓதினாரு இல்ஹம்துல்லாஹ் வருஷ குரானுக்கு அவர் சொன்னார் சும்மா தான் சொன்னாரு நாங்க வருஷ குரான் கையில வச்சிருக்கிறோம் வருஷ குரான் என்ன செய்யறது கையில வச்சிருக்கோம் வருஷ குரான் வருஷ குரான் எப்படி இருக்கிறான் இல்ஹம்துல்லாஹி ரபில் ஆலமீன் எழுதியிருக்கிறான் அர் ரஹ்மான் இர் ரஹீம் எழுதியிருக்கிறான் மாலிக் மலிக் எழுதியிருக்கிறான் அது அது மட்டும் தான் உதாரணத்தை காட்டினாரு அப்ப இல்ஹம்துவா முஸ்தகீம முஸ்தஃபீம் எழுதியிருக்கிறான் நீங்க எழுத வேண்டியதான நீ வந்து ஒரு குரான தர்த்தீப்பு கொடு உஸ்மானி ஏதோ ஏடா உடமா பண்ணி வச்சுட்டாரு நீ உன்ன செய்ய பாக்கலாம் மாப்பிள எப்படி எழுதுறேன் பாத்துறேன் நீ எந்த மாதிரி எழுதி கொண்டு வரன்னு பாக்குறேன் அப்படி ஒண்ணு சொல்லையே அது ஒண்ணு இல்லையே இந்த மாதிரி வருஷம் அவர் ஒரு மிகப்பெரிய காரி உலக முஸ்லிம்கள் அனைவராக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபர் அவர் எழுதியிருக்கிறாருன்னு சொன்னா அவர் எழுதிய போங்க புரியாம அல்லாஹு அக்பர் அது மட்டுமல்ல இப்ப ஒரு வட்டத்தை கொஞ்சம் விஸ்தாரம் பண்றாருங்க குரான்லேயே அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டார் இதை இதுவும் அவர் சொன்னா தானா சொன்னதல்ல அந்த கிறிஸ்தவனத்துக்கு விஷத்தை குடிச்சு அவர் பரிசோதிச்சது பாடோட ஜெர்ரி தாமஸ் சொன்னதுல காப்பி அடிச்சு செஞ்சது மாதிரி இதுவும் இந்த யூதர்களால் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை பட்டியல் போட்டு சொல்றாருங்க குரான்ல எழுத்துப்பிழை நிறைய இருக்குது குரான்ல எழுத்துப்பிழை நிறைய இருக்குதான் தப்பா நிறைய எழுதி வச்சிருக்கிறாங்க நான் கேட்கிறேன் தப்பா ஒரு சமயம் எழுதி வச்சிருந்தா 1400 வருஷமா என்ன செஞ்சாங்க எல்லாரும் இவருக்கு தப்புன்னு விளங்கினதவங்களுக்கு விளங்காம போயிடுச்சா இவருக்கு தவறுனு சொன்னது இத்தனை பேரும் ஆலிம்கள் காரிகள் இருந்தாங்களே இவங்களுக்கு எல்லாம் விளங்காம போயிடுச்சா அவர் பட்டியல் போட்டு காட்டுறாருங்க உதாரணமா லா இலல் ஜஹீம் லா அன்தும் அஷத்து ரஹபத்தன் ஃபீ சுதூரிஹிம் மினல்லாஹ் இந்த லாவுக்கு பிறகு லா அன்தும் தான் வந்திருக்கணும் லா இலல் ஜஹீம் தான் வந்திருக்கணும் ஒரு அழிப்பை எக்ஸ்ட்ரா போட்டாங்க இது தப்பா போச்சு தப்பா எழுதி வச்சுட்டாங்க ரைட்டா இருந்தா இதை எடுக்கணும் இந்த வாதம் சரியா நீ இப்படி சொல்ல ஆரம்பிச்சா இதுல தப்பு செஞ்ச ஆளுக குரானை சேர்க்கறதுல கூட தப்பு செஞ்சிருப்பாங்கன்னு வருமா வராதா குரானே சந்தேகத்திற்குரிய பொருளா போயிருமா போகாதா என்ன வாங்கும் இந்த குரான் நான் தான் சொல்றேன்ல அசரத்து உன்னோட நிப்பாட்டினாங்கட்டு நான் சூனிய வரைக்கும் கொண்டு வர பாக்குறாங்க உங்க முன்னால் எடுத்து வைக்கிறேன் தவறுகள் அப்படின்ட்டு குரான்ல 15 தவறு இருக்குன்னு பட்டியல் போடுறிய இப்படி போட்டா இன்னொருத்த வந்து நாளைக்கு இன்னொரு 15 அவன் மௌலையில வர்றத காட்டுவான் இதுவும் அங்க குரான்ல சொல்லப்பட்டிருக்குது யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா அருமை சகோதரர்களே இத ஒரு அடிப்படையை விளங்கிக்கணும் குரான்ல தவறுன்னு சொல்லி இருந்தா அன்னைக்கே திருத்திருப்பாங்க எழுதக்கூடிய முறை மாறுபடுது சில சமயத்துகள்ல அழிப்பை சேர்த்து எழுதுவாங்க அழிப்பை படிக்க மாட்டாங்க சில சந்தர்ப்பங்கள்ல அழிப்பு இல்லாமே எழுதுவாங்க இது நடைமுறையில அந்த காலத்துல இருந்துச்சு ஹஜ்ரத் உஸ்மானுடைய காலத்தில் எழுதப்பட்ட நேரத்தில் இருந்த நடைமுறையை மாத்தக்கூடாது எங்க சேர்த்து எழுதினாங்களோ சேர்த்து எழுதிருக்கட்டும் எங்க விட்டு எழுதினாங்களோ விட்டே எழுதிருக்கட்டும் அது சேர்க்கிறதும் தப்பு இல்ல விடுறதும் தப்பு இல்ல இப்படித்தான் விளங்கணும் நீங்க ஆங்கில மொழியில உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னு சொன்னா நீங்க பாருங்க அரபி மொழியில அனான்னு சொல்றதுக்கு அழிவு நூனு அழிவு எழுதுவாங்க அனான்னுதான் படிக்கணும் யாருமே அனான்னு சொல்ல மாட்டான் அனான்னு தான் சொல்லுவான் அந்த அழிவு இருக்கும் படிக்க மாட்டாங்க இந்த அரபு மொழி வழக்கில் உள்ளது இலக்கண இலக்கிய நயம் தெரிஞ்சவங்களுக்கு இது எல்லாருக்குமே தெரியும் ஹாஜாண்டு எழுதுவாங்க ஹவாஜாண்டு எழுதுவாங்க ஹாஜாண்டு தான் படிப்பாங்க ஹே வாவு அழிப்பு எழுதுவாங்க வாவை படிக்க மாட்டாங்க இதை எப்படி நீங்க ஆங்கிலத்தில் சைலண்ட் ஹுரூஃப்னு சொல்றாமோ அழுத படிக்க முடியாத எழுத்துக்கள்னு சிலதை சொல்றோமோ அரபிலேயே அந்த வழக்கு இருந்துச்சு அந்த மாதிரி லா இலல் ஜஹீம்ல அழிப்பு இருந்துச்சு அதை படிச்சு தொலைஞ்சிடாதான்னு வட்டம் போட்டு காட்டியிருக்கிறாங்க இங்க இங்க அந்த அழிப்பை படிக்க கூடாதுங்கிறத உணர்த்தி இருக்கிறாங்க எடுத்து காட்டியிருக்கிறாங்க அழிப்பு இல்லாம படிக்கணுங்கிறத அப்புறம் தப்புங்கிறத தவறுண்டியு சொல்ல வர்ற சைலண்டுடைய வழக்கம் இல்லையா ஆங்கில மொழியில நம்ம நிறைய பார்க்கிறோம் நோன்னு படிக்கிறோம் தெரியுங்கிற அர்த்தத்தில் அங்க ஆரம்ப எழுத்து கே இருக்கும் நீங்க எல்லாம் ஆங்கிலம் என்னோட அதிகமா படிச்சிருப்பீங்க கே என்ஓ டபிள்யூ போடுவாங்க படிக்கிறது நோன்னு தான் படிப்பாங்க தெரியுங்கிற அர்த்தத்தில் அந்த கே எங்கடா போச்சு கேன பயிலண்டு எவனா கேட்டானா
எவனா கேட்கிறானா? இல்லையே. நைஃபுங்கிறோம், நைஃபுட கத்திக்கு சொல்றது. அதுக்கு ஸ்பெல்லிங் கூட KNIFE. அதெல்லாம் போடுறோம் அங்கே எங்கெல்லாம் போச்சு? கே நைஃபுன்னு படிக்கிறியே, கே நைஃபுன்னு படிக்கிற இனிமேல் இனிமேல் அவன் சார்ஜ் பூசிட்டு போய் சொல்லு, அல்லது இல்லை போக மாட்டேன் சொல்லு, அல்லது அவன்ட்டியா போய் ஆங்கிலத்தை தப்புன்னு சொல்லி அவனை அரைஞ்சு போடுறான். பின்னால போகாத அல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்கான். உனக்கு தெரியாத ஏன் பேசுற அந்த பேச்ச? அழிப்பு இருக்கும், படிக்காதன்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அங்க அழிப்பு இல்ல, சேர்த்து படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. நாங்க படிச்சுக்கிட்டு வர்றோம். இன்னைக்கு குர்ஆன்ல தப்பு இருக்கக்கூடிய வாதம் எப்படி நீ சொல்ல வர்ற? அதே மாதிரி சைனுங்கிறோம், சிக்னேச்சர் போடும்போது கையெழுத்துங்கிற இடத்துல சைன் போடுங்கிறோம். என்ன ஸ்பெல்லிங்? SIG. அந்த ஜி எங்க வச்சு போச்சு? ஜி சொல்லுங்க. ஜி அந்த ஜி மறந்து போச்சு எங்க? சைன் படிக்கும் போது ஜி எங்க போச்சு? டாக்குங்கிறோம், டால்க்கு தான் எழுதுறோம். சொல்லுங்கிற அர்த்தம், பேசுங்கிற அர்த்தம். TALK எல்லு எங்க போச்சு? லூசு. சொல்லு எங்க போச்சு? அது வாக்குங்கிறோம், வாழ்க்குன்னு தான் எழுதுறோம். ஆயிரக்கணக்கான உதாரணங்களை சொல்லலாம். ஆங்கில மொழியில இருக்கும் போது அருமை சோதர்களே சிந்திக்க வேண்டும், இவ்வளவு உதாரணங்கள் இருக்க குரானை எடுத்து வச்சுக்கிட்டு அழிவு சேர்ந்திருக்கு, தப்பா போச்சுன்னு ஏன் சொல்ற? இருக்கு, படிக்க கூடாதுன்னு சொல்ற. எங்க முன்னோர்கள் உணர்த்தி காட்டிட்டு போயிருக்கிறாங்க. ஆகையினால அருமை சோதர்களே, குரானில் தவறி இருக்குங்கக்கூடிய வாதமும் மிக மிக மோசமான வாதம். இறுதியாக டைமும் ஆயிடுச்சு, ஒரு 10-15 நிமிஷம் இருக்குது. என்னது? நீங்க ஓட வராதீங்க, விடுங்க, நான் பேசுகிறேன். கடைசியா ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்றேன். குர்ஆன் ஆயத்து சில விசாரித்து நிறைய பேச வேண்டியிருக்கு, எனக்கு டைமும் பத்தல, உள்ள நேரமும் அப்படி சரியில்லை. அதனால உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். கடைசியா ஒரு வசனத்தை சொல்லிட்டு இவங்க செய்திருக்கக்கூடிய அந்த இன்னொரு கைங்காரியத்தை நான் உங்களுக்கு முன்னால சொல்ல விரும்புகிறேன். அருமை சோதர்களே, குர்ஆனுடைய ஆயத்தில் இன் ஹாதானில் சாஹிரான் வருது. அறிஞர் பெருமக்களுக்கு தெரியும், நீங்களும் இருக்கிறீங்க, உங்களுக்கு நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா தப்பு எது ரைட்டுங்கிறத நீங்க யூகிக்க முடியும் தாராளமா. இன் ஹாதானில் சாஹிரான் என்று ஒரு ஆயத்துங்க. இன் ஹாதானில் சாஹிரான் அதை ஓதலாம், அது குர்ஆனுடைய கிராத்துடைய வசனத்தில் இருக்குது. இவர் கிராத்தையே ஏத்துக்கிறாத ஆளு, இங்க இன்ன இன்னே ஓதிக்கிட்டு இருக்கிறார். இவருக்கு ஒழுங்கா குர்ஆன் ஓத தெரியும்னு அர்த்தம். அங்க இருக்கிறதே இன்ஹாதானில சாஹிராணி. இந்த இடத்துல அரபி இலக்கணத்துல அந்த இன்னு இன்ன அப்படின்னு வந்தா சில பேர் வந்து பின்னால ஹாதானின்னு படிப்பாங்க, சில பேர் இலக்கணப்படி ஹாதைனின்னு படிப்பாங்க. ஹாதானின்னு படிக்கலாம், ஹாதைனின்னு படிக்கலாம். அரபி இலக்கணம் இது, தமிழுடைய மொழி வழக்கில் அது இருக்காது. அரபி வாசகத்தில் அழுசருப்பு படிச்சிருக்கக்கூடிய அத்தனை அறிஞர்களுக்கு தெரியுது. இன்னவுக்கு பிறகு தசினியாவான இரட்டையை காட்டக்கூடிய ஒரு சொல்லு வருமே, ஆனால் ஹாதானி, ரஜுலானி, கலமானி, ஷஹ்சானி இப்படி சொல்லலாம். அதே மாதிரி ரஜுலைனி, கலமைனி, கிதாபைனி அப்படின்னு சொல்லலாம். இப்ப ஹாதானின் வரலாம், ஹாதைனின் வரலாம், ரெண்டுமே இலக்கண ரீதியாக சரியானது, தவறு கிடையாது, முற்றிலும் சரியானது அப்படிங்கக்கூடிய கொள்கை இருக்கு. கிதாபுகள் அழகா அதை எழுதி வச்சிருக்கிறாங்க. அதுக்குள்ள காரணங்கள்லாம் நீளமா இருக்குது, அதனுடைய காரண காரியங்கள் நான் சொல்ல போய் அந்த இலக்கணத்துடைய தத்துவத்தை சொன்னா நேரம் ஆயிடுங்கிறனால நான் சொல்றேன். இந்த ரெண்டு விதமா படிக்கலாம் கூடியது அன்றிலிருந்து இன்று வரைக்கும் கூடிய அறிஞர்கள்லாம் சொல்லிக்கிட்டு வந்ததுதான். எல்லாரும் சொன்னாங்க, எது வரைக்கும்டா? எங்க அண்ணனும் சொல்லிக்கிட்டு இருந்தார். எங்க அண்ணன்டா இவரத்தான் சொல்றேன், நீங்க வேற யாரையும் நினைச்சிடாதீங்க. இவரும் சொன்னாருங்க, வாலிபமா இருக்கும்போது சொன்னாரு, என்னடே இன்ன வந்திருக்கு, பின்னால ஹாதானின் வந்திருக்கு, ஹாதானின் வரலாம், ஹாதைனின் வரலாம். பண்டைய காலத்து புலவர்கள் அவர் சொல்றாரு, ஒரு வாசகத்தை கூட நீங்க கேளுங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு போட சொல்றேன். அவர் சொல்றாரு, ரெண்டு விதமாகவும் படிக்கலாம், இலக்கணத்துல ரெண்டுமே கூடும். இலக்கண ரீதியாக இந்த ஆயத்துல இப்படியும் படிப்பது கூடும், அப்படியும் படிப்பது கூடும். ஹாதானியும் சொல்லலாம், அதுவும் ரைட்டு. ஹாதைனின் சொல்லலாம், அதுவும் ரைட்டு. இப்ப ஹாதானின் இருக்குது, அதுவும் சரியா இருக்கிறதுனால இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இப்படி சொல்லி வந்த மனுஷன் கொஞ்சம் வயது திறந்து வயோதிகமானவன
வேற என்னவாது ஆகி போச்சோ என்ன தெரியல. இப்ப என்ன சொல்றாரு தெரியுமா, குரான்ல ஹாதானின் வந்திருக்கு, மகா தப்பு, ஹாதைனின் தான் வந்திருக்கணும், இது எழுத்தர்கள் செஞ்ச தவறு, ஹாதானின்னு சொன்னது முற்றிலும் தவறு, இவர் இலக்கணத்தை கரைச்சு குடிச்ச புலி இவர். இவர் சொல்றாருங்க ஹாதானின் வரவே கூடாது, ஹாதைனின் தான் இது வந்திருக்கணும். நான் கேட்கிறேன், இது வரைக்கும் நம்ம வயசுல, எனக்கு வயசு கிட்டத்தட்ட 60-65 ஆக போகுது, அல்லது உங்களுக்கு வயசுல யாராவது இந்த குர்ஆனை படிச்சிருக்க கூடிய மக்கள்ல ஹாதைனின்னு படிச்சாலும் ஒரு ஆள் இல்லை, எல்லாருமே ஹாதானி தான் படிச்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னால உள்ள ஜெனரேஷன் நம்ம குர்ஆனை எழுதி வைக்கப்பட்டிருக்குது, இன்னைக்கும் அதனுடைய பிரதிகள் எங்கெல்லாம் இருக்குதோ எல்லா இடத்திலுமே ஹாதானி ஹாதானி ஹாதானின்னு எழுதியிருக்க, இவர் அத்தனையும் தவறு, ஹாதைனி தான் இருக்கணும் அப்படிங்கக்கூடிய முறையை சொல்றாங்கன்னு சொன்னா, அருமை சகோதரர்களே, முந்தி சொன்னது என்னாச்சு, அது அந்த வாய், இப்ப சொல்றது என்ன ஆச்சு, இது இந்த வாயா, நாளுக்கு ஒரு பேச்சா, மாசத்துக்கு ஒரு பேச்சா, இது குர்ஆனை அங்கீகரிக்க அல்லது குர்ஆனுடைய விளக்கத்துக்கு இவர் தகுதி உள்ளவரா சொல்றதுக்கு சிந்திக்க கிளம்பிட்டிருக்கோம். கேட்டு பாருங்க அவர் கேட்க சொல்றது. பல காலத்து கல்வியில இன்னும் சொல்லுவாங்க, இன்னும் சொல்லுவாங்க, இது மிகப்பெரிய இலக்கணம் இரண்டு யாரும் எடுத்துக்கிறாங்க, அதுவும் இலக்கணம் இலக்கணம் இன்னும் சொன்னாலும் இலக்கணம். இன்ன ஒரு விஷயத்தை நான் கவனிக்கிறேன், ஒரு விஷயம் கவனிங்க, ரெண்டு விதமா சொல்லலாம் என்பதற்கு கடந்த காலத்து அரபுகளின் புலவர்கள் சங்ககால தமிழ் மாதிரி சங்ககால அரபில் வச்சுக்கோங்க, சங்ககால அரபுல உள்ளவங்க சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா அதான் இலக்கணம். இலக்கணத்துக்கு உயர்நாடு என்ன, புலவர்கள் கடந்த காலத்து புலவர்களும் பயன்படுத்திருக்கிறாங்க, எல்லா மொழியிலையும் இலக்கணத்துக்கு அளவுகளாக வச்சிருக்கிறாங்க, அந்த மொழி அறிந்தவர்கள். இது அவர் பாத்தீங்க, இன்னும் ஹாதானின்னு சொல்லலாம், இவர் பேசுற ஒரு பிஜே தான், நீங்க யாரும் என்னையும் புரட்சி பாக்குறது பார்த்த பாவமா இருக்குது, அவர் அந்த காலத்துல இந்த வடிவத்துல தான் இருந்தார் அண்ணன், வேற யாரோ என்னமோ நான் யாரையோ பிடிச்சு கொண்டு வந்திருக்கேன், இப்படித்தான் இருந்தார் அவரு. இதை விட லட்சணமான போட்டோக்கள்லாம் இருக்குது, கொண்டு வரும்போது நான் கொண்டு வர்றேன் இன்ஷா அல்லாஹ் தஆலா. ஸ்ரீலங்காவுடைய அந்த விவாதத்தில் அவர் அண்ணனுடைய இதெல்லாம் இருக்குது, ஏன்னா நீங்க வேற யாரையும் கொண்டு வந்து ஒரு வாட்டி செஞ்சிருக்கிறாங்க, கிராபிக்ஸ் பண்ணிருக்கிறாங்கலாம் சொல்லிவிடாதீங்க, இவர் தான் பேசினார், ரெண்டும் சரிந்தார், ரெண்டுமே முறையானது இருந்தார். இது ரெண்டுமே சரின்னு சொன்ன நபர் இப்ப என்ன பேசுறாரு பாருங்க, தம்பி எங்க பாருங்க, பெரிய பெரிய புசகாக்கள் குலகாக்கள் அரபு மொழி விற்பனர்கள் யாருமே இலக்கணத்தில் ரெண்டு மாதிரி சொல்லிட்டு வந்தவங்க ரெண்டுமே இலக்கணம் ஒத்துக்கொண்டிருந்தாங்க. இவன் நினைக்கிறது கவனத்தில் வச்சுக்கிறேன், இந்து நாட்டில் உணவு சொல்ல போற விஷயத்துக்கு என்ன செய்து வர்றாங்க, சரி இருக்கட்டும், பாத்தீங்க ரெண்டு ரெண்டு விதமா பேசுற அருமை சோதர்களே. இந்த ஜமாத்தா இருந்தாலும் சரி, அதை சார்ந்த இளைஞர்களா இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட நம்ம அவங்களுக்கு கேட்ட ஒரே ஒரு சொல்லு என்ன, கருத்து வேறுபாடு சின்ன சின்ன விஷயத்துல ஆரம்பிச்சீங்க, மக்களை பல ஊராக்கி இத்தனை பேர் இயக்கங்களா மாத்தி தொண்டு தொட்டு இருந்த ஒற்றுமையெல்லாம் குலைச்சு இவ்வளவு கொடுமைப்படுத்தி நீங்க இந்த மாதிரி பிரிச்சு வச்சிட்டீங்களே, கோர்ட்டு கச்சேரி வழக்கு தொலக்குன்னு சொல்லி இத்தனை மக்களுக்கு இடையில அண்ணன் தம்பி அத்தை அம்ப அடிதடியா இருக்குது, இப்படி ஒற்றுமையை குலைக்கிற மாதிரி பிரிவினையை ஏற்படுத்தி போட்டீங்களே, இது சரியில்லை தம்பி, ஒரு இஸ்லாத்துல ஒரு ஈமான்ல இருந்துகிட்டு இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொன்னா அதுக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா, நாங்க இப்படி கருத்து சொன்னா சில பிரிவினை வரத்தான் செய்யும், அதை சகிச்சு தரணும் அவர் சொல்றாரு. இதனாலதான் நாங்க குழப்பவாதின்ற பேருக்கு உரிமையானவங்க இல்லை, இப்படி
ஒரு பிரிவினை ஏற்படுத்துறதுனால நாங்க குழப்பவாதி என்று வர்றதா இருந்தா அல்லாஹ் உள்ளத்தை கெட்டியா புடிச்சுக்கிட்டு கேளுங்க. முதல் குழப்பவாதி ரசூலுல்லா தான்ங்கிறார். உலகத்துல முதல் குழப்பவாதி பிரிவினை உண்டாக்குனதுனால வர்றதா இருந்தா மிகப்பெரிய முதல் மூத்த குழப்பவாதி ரசூலுல்லா தான் சொல்றார். அந்த கிளிப்ஸ் போட்டதோட கூட்ட முடியும். அல்லாஹ் எல்லாருக்கும் நமக்கும் உங்களுக்கும் சீரான செழிப்பான வாழ்க்கையை தரட்டும். ஈமானிய இஸ்லாமிய வாழ்க்கை எல்லாருக்கும் தரட்டும். அதை சார்ந்திருக்கக்கூடிய வழிதவறி போனவர்களும் நேர்வழியக்குள்ளே வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் உரிவானாக என்று துவா செய்து என்னுடைய நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அந்த நான் உங்களுக்கு அந்த கிளிப்ஸை போட்டு காட்டுறேன். அதுக்கு முன்னால் உங்களை கேட்கிறேன், இத்தனை தவறுகளை இவ்வளவு பகிரங்கமாக செய்யக்கூடிய இவர்கள் பின்பற்ற தகுதியானவர்களா? இவர்கள் இஸ்லாத்தில் ஏற்கப்பட்டவர்களா? அவர்கள் இஸ்லாத்திற்கு உடன்பட்டவர்களா? முஸ்லிமுடைய சட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய நல்லவர்களா இவர்கள்? அதனால அருமை சோதர்களே, இந்த கிளிப்ஸை கேட்டுக்குங்க, நீங்க அடுத்து முடிச்சுக்க. நிறைய பிரிவுகள் ஒத்துக்கத்தான வேணும். நிறைய தமிழ்நாட்டுல 8 வருஷத்துக்கு 1000 வந்ததுக்கு அதுல ஒரு குறிப்பிட்ட பங்கு அவங்க இருக்கத்தான் செய்யுது. பிரிவினை ஏற்படுத்தினால் அதற்காக வந்து குழப்பவாதியா? அப்படியானால் நம்முடைய சமூகத்துல மிகப்பெரிய குழப்பவாதி யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் தான் குழப்பவாதி. மிகப்பெரிய குழப்பவாதி யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் தான் குழப்பவாதி. மிகப்பெரிய குழப்பவாதி யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் தான் குழப்பவாதி. அல்ஹம்துலில்லா, இத்தனை நேரம் வந்து நீங்க உட்கார்ந்துருந்தீங்க, ஆடாம அசையாம உங்களுக்கு டீ கூட வாங்கி கொடுக்க முடியல எங்களுக்கு. ஏன்னா இந்த கூட்ட நெரிசல ஒன்றும் செய்ய முடியல. இந்த பணியில தூரமா வந்திருக்கிறீங்க, உங்களுக்குள்ள ஏற்பட்ட சில இன்னல்களை நீங்க எங்களுக்காக மன்னித்து கேட்டுக்கொள்கிறேன். அல்ஹம்துலில்லா, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதை சொன்ன மாதிரி பள்ளியிலிருந்து வந்தவங்க பூரா தயவுசெய்து வாவேறு பள்ளிவாசலுக்கு போங்க. எங்க எங்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சையிதினா.